சந்தோஷத்தை காத்துக்கொண்டு இவரே என் நேசர் என்று சொல்லுவானோ அவனே பரலோகத்திலே பெரியவனாயிருப்பான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இந்த ஏஞ்சல் டிவி நேரலை தொலைக்காட்சி வழியாக உங்களை ஆராதனைக்குள் வழி நடத்த நாங்கள் அனைவரும் ஆயத்தமாக கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தீர்க்க தரிசன சுவிசேஷ மாநாடு ஒளிபரப்பாய் கொண்டிருக்கிறது. வாருங்கள், தேவனை தொழுவோம். தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் நம்ம சற்று ஆராதனை செய்வோம். நீங்கள் என்ன வேலையில் இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி இப்பொழுது நீங்கள் ஆராதனை செய்யுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தாவியானவரே, இந்த நாளிலே உம்மை நோக்கி ஆராதனை செய்யும்படியாக ஒரு பெரிய பிரம்மாண்டமான பாக்கியத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காமக்கு நன்றி சுவாமி. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அலங்கார வாசலிலே பிரவேசித்து வந்து நிற்கிறோம் அப்பா. அலங்கார வாசலாலே தரிசித்து வந்து நிற்கிறோம். வீட்டு நன்மையாலே நிரம்பி வந்து நிற்கிறோம். கார வாசலாலே தேவ வீட்டு நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார அலங்கார வாசலாலே சிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டு நன்மையாலே அழைப்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவனே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே
We love you, Jesus. You are holy. You are holy. எவனொருவன் பரிபூர்ண சந்தோஷத்தை காத்துக்கொண்டு இவரே என் நேசர் என்று சொல்லுவானோ அவனே பரலோகத்திலே பெரியவனாயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தீர்க்க தரிசன சுவிசேஷ மகாநாட்டுக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். Greetings my dear beloved brothers and sisters in Christ. We invite you all to this wonderful prophetic message. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இந்த வேளையிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். I am indebted to thank the Lord, the Father, the Son and the Holy Spirit. காரணம் அவரே உங்களை இந்த இடத்திலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். The reason behind that is he is the one who has brought you over here. அவர்தான் இந்த சத்தத்தை உங்களுக்கு கேட்கும்படி சந்தர்ப்பத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். He is the one who has given you this opportunity to hear this voice. எனவே இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் தீர்மானித்து விட்டார். Even today the Lord God has determined to do wonderful and great mighty things in your midst. இதை பார்த்தும் கேட்டும் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இன்றைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருங்கள். Each and everyone who is watching this program wait with an expectation. கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். The Lord is going to do great and mighty things. இந்த அருமையான ஏஞ்சல் டிவி தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்கும்படி அருமையான ஐயா அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். Our dear Aya has taken every effort in order to spread this gospel to you through this Angel TV. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். I greet him in the name of the Lord. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I bring greetings to each and everyone once again who is watching this program. இந்த சுவிசேஷ மகாநாடானது கர்த்தருடைய சத்தியத்தை வரப்போகிற வருகைக்கு முன்பதாக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி. This prophetic evangelistic live meeting is one which has been organized in order to prepare each and everyone for the coming of the Lord Jesus Christ. பவுல் இவ்விதமாக சொல்கிறார். Paul says like this. 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16வது வசனத்திலே In 1 Corinthians chapter 9 and verse 16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காதிருந்தால் எனக்கு ஐயோ என்று அவர் சொல்கிறார். He says, for if I preach the gospel, I have nothing to boast of, for necessity is laid upon me. Yes,
Who is to me if I do not preach the gospel? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றின நாட்களிலே, in the days when the Lord Jesus Christ came into this world, யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய வருகை முதல் வருகையை உலகத்துக்கு பிரகடனம் பண்ணி கொண்டிருந்தார். John the Baptist declared about the coming of the Lord Jesus Christ. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி இவர்தான் என்று உலகத்துக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தினார். He boldly declared and introduced Jesus to the world by saying, "Behold the Lamb of God who is going to take away the sin of the world." மிகுந்த பாரம்பரியமுள்ள ஒரு நாட்களிலே அவர் இந்த காரியத்தை துணிந்து செய்தார். He was doing it very boldly in the days when everyone was so orthodox. நிறைய பேர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வாழ்ந்தார்கள். Everyone was living in rules and regulations. இறைவனை காண முடியாது என்று சொல்லுகிற நாட்கள் அது. It was days that they were going to say that we will not be able to see. அவர் மகிமையாய் மேலே பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார் என்று நம்பிக்கொண்டிருக்கிற நேரம் அது. It was the days that they were believing that the Lord God was in heaven living gloriously. அந்த நாட்களிலே யோவான் ஸ்நானகன் துணிந்து நின்று இவர்தான் தேவனாகிய கர்த்தர் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். It was during those days that John the Baptist stood boldly and said that this is the Lord who is going to take away the sin of the world. முதல் வருகையை யோவான் ஸ்நானகன் உலகத்துக்கு அவிதமாக அறிவித்தது போலவே, just the way that John the Baptist declared about the first coming of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை இந்த தீர்க்கதரிசியாகிய ஏஞ்சல் தொலைக்காட்சி உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறது. This angel TV, which is a prophetic channel, is announcing about the second coming of the Lord Jesus Christ. வரப்போகிற மேசியா இவர்தான் என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறது. It is introducing to you that the coming Messiah is this Lord Jesus Christ. கர்த்தர் சாது ஐயா அவருடைய கையிலே கொடுத்த விலை மதிப்பற்ற இந்த பொறுப்பை ஐயா அவர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் தேவனுக்காக வைராக்கியமாய் செய்து வருகிறார்கள். The great responsibility that the Lord God has given into the hands of our dear Aya, he is doing it with great fear and with great tribulation. இந்த தொலைக்காட்சிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். It is our responsibility to pray for this channel. ஐயா அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We need to pray for our dear Aya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord God will bless you. இன்றைக்கு வேதத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Even today we are going to read the word of the Lord. மார்க் 1 அதிகாரம் 14 15 வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். I would like to keep before you Mark chapter 1 verse 14 and 15. இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று இயேசு தாமே பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். Jesus came to Galilee preaching the gospel of the kingdom of God and saying, "The time is fulfilled and the kingdom of God is at hand. Repent and believe in the gospel." நாலு காரியங்களை கர்த்தராகிய இயேசு அங்கே வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருந்தார். There is four things that the Lord God gives importance and speaks over here. காலம் நிறைவேறினது. The time is fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of God is at hand. மனந்திரும்புங்கள். Repent. சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். Believe in gospel. மார்க் 1 அதிகாரம் 18 வசனத்திலே, in Mark chapter 1 and verse 18, இதை கேட்டுக்கொண்டிருந்த சீஷர்கள், இதை கேட்டுக்கொண்டிருந்த மனிதர்கள் தங்களுடைய படகுகளை விட்டு இயேசுவுக்கு பின்னாலே புறப்பட்டு வந்தார்கள். All the disciples who were listening to these words, they left all their boats and they came behind the Lord Jesus Christ. பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா போன்றவர்கள் இந்த சுவிசேஷத்தினால் தொடப்பட்டு எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னாலே போகிறார்கள். Peter, James, Andrew, after hearing this gospel, they left everything that they had and they went behind the Lord Jesus Christ. தேவப்பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு இதே வார்த்தையை உங்கள் நடுவிலே உங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். My dear children of God, the Lord God is looking at you and he is saying these same words to you. காலம் நிறைவேறி விட்டது. The time has come. தேவனுடைய ராஜ்யம் சமீபித்து வந்திருக்கிறது. The kingdom of God is at near. மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Repent and accept the gospel of the Lord. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், Maybe you are thinking, இது கர்த்தரை அறியாதவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. This gospel is something that is preached to those who do not know the Lord. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். I have been saved. நான் மனம் திரும்பி இருக்கிறேன். I have repented. நான் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். I have been filled with the anointing of the Lord. கர்த்தருடைய ஊழியத்தை அற்புதங்களோடு அடையாளங்களோடு கூட செய்து கொண்டிருக்கிறேன். I am doing the ministry of the Lord with signs and wonders. என்று நினைக்கிற பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, My
My dear beloved brothers and sisters who are thinking like that and watching this நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். It is true that you have been saved. நீங்கள் மனம் திரும்பினதும் உண்மைதான். It is true that you have repented. நீங்கள் வல்லமையான கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கதும் ஒருவேளை உண்மையாக தான் இருக்கிறது. It might be true that you are doing mighty ministry for the Lord. ஆனால் மனம் திரும்புதல் என்ற பாஷைக்கு அல்லது வார்த்தைக்கு மூல பாஷையிலே ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு கடந்து செல்வது என்ற அர்த்தத்தை உடையதாயிருக்கிறது. But if you look at the root meaning for the word repent, it means going from one level to an higher level. நீங்கள் இருக்கிற நிலையை விட்டு அடுத்த ஒரு நிலைக்கு வருகிறதற்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்திக்க விரும்புகிறார். Today the Lord God wants to meet you in order for you to move from where you are to a higher level. வேத புத்தகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நிலையிலே நிற்கக்கூடிய எந்த ஒரு இடமும் ஒதுக்கப்படவில்லை. The word of the Lord, there is not a place that has been given for the Christian to stand in one position. அவர்கள் உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். As long as they are in this world, they need to grow. அவர்கள் ஒரு நிலையிலே இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல நானும் நீங்களும். You and I are not being called in order to stagnate and stand in one place. ஆகவே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு வல்லமையாக அல்லது முழு பலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Even today the Lord God is speaking powerfully and with great power in our midst. இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். I can feel the presence and glory of the Lord surrounding this entire place. இப்படிப்பட்ட பிரசன்னம் இருக்கிற பொழுது ஜனங்கள் மத்தியிலே என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும். I know what will happen when such a presence is felt right over here. தேவனுடைய பிரசன்னத்தை ஒரு தேவனுடைய ஊழியன் உணர்ந்து பேசுகிற பொழுது அங்கே ஜனங்கள் நடுவிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அவர்கள் When the servant of Lord is being filled with the presence of the Lord and he is ministering in the midst of the people, we know what great wonders will take place. எனவே கர்த்தருடைய ஆவியானவர் திட்டமாய் சொல்கிறார். Hence the Holy Spirit is speaking very clearly. தேவபிள்ளையே மனம் திரும்புகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். Those who have to repent needs to repent. மனம் திரும்பி வல்லமையாய் இருக்கிறவர்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக வேண்டும். Those who have repented and are doing mindful things need to go to the next level. உங்களுக்கென்று கர்த்தர் இன்னொரு இடத்தை இன்னொரு நிலையை வைத்திருக்கிறார். Lord God has kept a different level for you. தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். The Lord God is blessing you. இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய நிலையிலிருந்து உங்களை மாற்றுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You are going to see even today that the Lord is going to take you higher from where you are even right now. இந்த நிகழ்ச்சியின் முடிவிலே நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள். At the end of this program you will realize that. கர்த்தர் உங்களை தூக்கி இன்னொரு நிலையிலே வைக்கிறதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். You will realize that the Lord God is lifting you up from one position and placing you in another one. கர்த்தர் உங்களை Lord God will bless you. வேதத்திலே மனம் திரும்புதல் அல்லது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறதற்கு ஒரு காரணத்துக்காக நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கூடாது. There should not be a reason for us to accept the Lord Jesus Christ. வியாதி சுகமாகும்படியாகவோ, not for a sickness to be healed. ஒரு வேளை கிடைக்கும்படியாகவோ, not for us to receive a job. அல்லது நாம் உயர்ந்து பணக்காரன் ஆகும்படியாகவோ இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. We should not accept Jesus in order for us to go to a higher rich level. இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக மாத்திரம் நாம் இயேசுவை பின்பற்ற கூடாது. We should not follow after the Lord Jesus Christ for the goodness of this world alone. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மேலாக உலகத்துக்கு தாண்டி அவர் வல்லமையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். The Lord Jesus Christ is more powerful than all the things that are present in this world. இந்த உலகத்துக்காக மாத்திரம் தேவன் பேரிலே நாம் நம்பிக்கையுடையவர்களாய் இருந்தால், If you are going to have faith in the Lord Jesus Christ only for the things of this world, எல்லாரை போல நாமும் ஏமாற்றப்பட்டவர்களாய் வஞ்சிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். Just like everyone else we will be the deceived ones and the cheated ones. வேதம் சொல்கிறது மத்தேயு 6:33லே The word of the Lord says in Matthew chapter 6 and verse 33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதின் நீதியையும் தேடுங்கள் First of all seek the kingdom of God and his righteousness மற்ற எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கப்படும் Then all these things will be added unto you அதுதான் வேதத்தின் கட்டளை That is the command of the word அதுதான் வேதத்தின் சத்தியம் That is the truth of the word of the Lord இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் செய்கிற தவறு என்ன What is the wrong that we do to even today முதலாவது ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாலே நாம் போய் கொண்டிருக்கிறோம் First of all we are going behind a blessing. எனக்கு ஒரு சுகம் தரட்டும் நான் அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறோம். We say let the Lord give me a healing and then I will accept. எனக்கு ஒரு வீடு கிடைக்கட்டும் அதன் பின்பு இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறோம். We say let me get a good house then I will accept the Lord Jesus.
ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? But what does the word of the Lord say? முதலாவது நீங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள். First of all you need to seek the kingdom of heaven. முதலாவது தேவனை தேடுங்கள். First of all we need to seek the Lord. மற்ற உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் கூடுதலாக தருவேன் என்று சொல்கிறார். Then whatever things you need that the Lord God will add unto you. ஆகவே தேவ பிள்ளைகளே உங்களுடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். So dear children of God get ready to receive your blessing. தேவனை தேடுகிறதினால் வருகிற அற்புதம். The blessing that you receive because of seeking the Lord. நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய போகிற அற்புதம். The Lord God is going to do above and beyond what you imagined about. உங்களுடைய சிந்தையிலே நினைத்திராத அற்புதம். He is going to do wonders that you have even never thought about. இயேசு இன்றைக்கு செய்ய போகிறார். The Lord Jesus is going to do. அதை செய்ய உங்கள் வீட்டிலே தொடங்கி விட்டார். He started to do it in your house even right now. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். The Lord loves you. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். The Lord Jesus is with you. இன்றைக்கு மூன்று பேரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். Even today the Lord God has told me to introduce you to three different persons. முதலாவது நபர் The first person is ஒன்றுமில்லாத நிலையிலே இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார். A person who accepted the Lord Jesus Christ from nothing. தனக்கு இல்லாத இருந்த எல்லாம் இழந்த நிலையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டார். He accepted the Lord Jesus Christ when they had nothing with them. தன்னுடைய கணவன் மரித்து போனார். She lost her husband. தன்னுடைய வீடு இழக்கப்பட்டது. She lost her home. உறவுகள் இழக்கப்பட்டது. She lost all her relatives. எல்லா விதமான காரியமும் தன்னை விட்டு எடுபட்டு போயிற்று. Everything that belonged to her was taken away from her. அடுத்த நிமிடம் சாப்பிடுவதற்கு என்ன செய்வேன் என்று தெரியாத ஒரு நிலை. She was in a position that she did not even know as to what she was going to eat the next அந்த moment. அந்த நிலையிலே அவர்கள் ஆண்டவராகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். It was only at that moment that she accepted the Lord God. இன்னொரு நபரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். There is also another person that I'm going to introduce to you. அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். He was a very rich man. நிறைய படித்த மனுஷன். He was a good educated one. பணபலம் இருந்தது. He had good wealth. எல்லா விதமான நிலையிலும் அவர் உயர்த்தப்பட்டிருந்தார். He was lifted high in all positions. அவர் எதை நினைத்தாரோ சாதிக்க கூடிய திராணி அவருக்கு இருந்தது. He had the ability to finish what he thought about. ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்த பொழுது But when the Lord God met him. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஒன்றுமில்லாமல் இயேசுவை நோக்கி ஓடி வந்தார். He left everything that he had and he went behind Jesus. இன்னொரு நபரையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். There's also another person that I'm going to introduce. நேற்று நான் என்னுடைய அறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது Yesterday when I was praying in my room கர்த்தராகிய தேவன் இந்த காரியத்தை சொல்லும்படி எனக்கு சொன்னார். The Lord God inspired me to speak about this. மனம் திரும்புகிற அல்லது மனம் திரும்பாமலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொண்ட ஒரு நபரையும் இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். Even today I'm going to introduce you to another person who ended his life even without repenting. தேவ பிள்ளையே வேத வசனத்துக்கு கவனமாய் நாம் செவி கொடுப்போம். Dear children of God let us heed to the word of the Lord very carefully. நான் முதலாவது சொன்ன நபரை உங்களுக்கு இப்பொழுது அறிமுகப்படுத்துகிறேன். I'm going to introduce the first person to you. ரூத் என்ற வேத பகுதியிலே 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே இவர்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். In Ruth chapter 1 verse 16 we read about them. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாய் கவனியுங்கள். I'm going to read that verse for you. அதற்கு ரூத் நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். 17வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். Ruth chapter 1 verse 16 and 17 But Ruth said, Entreat me not to leave you or to turn back from following after you. For wherever you go, I will go. And wherever you lodged, I will lodge. Your people shall be my people and your God my God. Where you die, I will die. And there will I be buried. The Lord do so to me and more also. If anything but death parts you and me.
இந்த குடும்பத்தை குறித்து சுருக்கமாய் உங்களுக்கு நான் சொல்கிறேன். I'm going to talk to you about this family. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த சரித்திரம் நன்றாய் தெரிந்திருக்கும். Many of the Christians know about this history. புதிதாய் கேட்கிறவர்களுக்காக நான் இதை குறிப்பிட வேண்டியிருக்கிறது. For the sake of those who are watching this program and who are new to Christ, I'm going to talk about this. பெத்லகேம் என்ற ஒரு பட்டணத்திலே In the city of Bethlehem, அருமையான ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தார்கள். There was a wonderful family who were residing over there. நகோமி, எலிமெலேக்கு, மக்ளோன், கிளியோன் என்று நான்கு பேர் அந்த குடும்ப உறுப்பினர்களாக இருந்தார்கள். The members of that family was Nahomi, Elimelech, Mahlon and Shihalon. ஒரு நாள் பெத்லகேம் பட்டணத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. There was famine in the city of Bethlehem. அவர்கள் அந்த தேசத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் பிழைத்துக் கொள்ள நினைத்தார்கள். So they thought about leaving that city and going somewhere else. ஆகவே அவர்கள் வீட்டை எல்லாம் விட்டுவிட்டு சொத்துக்களை விட்டுவிட்டு வேறொரு இடத்துக்கு மாறுதலாக்கப்பட்டார்கள். So they left all that belonged to them and they went into another city. அவர்கள் மோவாப் என்னும் தேசம் சற்று செழிப்பாக இருக்கிறது என்று மோவாப் என்னும் ஒரு தேசத்திலே போய் குடியிருந்தார்கள். Because they thought that Moab was a prosperous land, so they decided to move into that land. ஒரு நாள் அந்த குடும்பத்தின் தலைவர் எலிமெலேக் என்பவர் திடீரென்று மரித்து போனார். All of a sudden, the head of the family, Elimelech, died and passed away. நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம். It was a wonderful Christian family. நகோமி என்ற அற்புதமான ஒரு தாயார் அவர்கள். Nahomi was a wonderful mother. விதவையாக்கப்பட்டார்கள். She became a widow. மிகுந்த துக்கத்தினாலே She was filled with great sorrow. தன்னுடைய ரெண்டு மகன்மார்களுக்கும் திருமணம் செய்ய தீர்மானித்தார்கள். With great sorrow in her heart, she decided to get her two sons married off. இழந்த சந்தோஷத்தை அதன் மூலமாவது நான் பெறுவேன் என்று நினைத்தார்கள். She thought maybe I will get back the joy that I've lost through that. என்னுடைய துக்கம் அப்பொழுதாவது மறையும் என்று நினைத்தார்கள். She thought at least then will my sorrow turn away. ஆகவே மக்ளோன், கிளியோன் என்பவர்களுக்கு அவர்கள் பெண் கொண்டார்கள். So she got Mahlon and Kilion married off. Ruth, Orbal என்ற ரெண்டு அருமையான பெண் பிள்ளைகளை தன்னுடைய மகன்களுக்கு திருமணம் செய்தார்கள். She got her sons married to Ruth and Orbal. ஆனால் துக்கமான விஷயம் But the sad thing in that was அந்த திருமணம் செய்த கொஞ்ச நாட்களிலே Within the short time of their marriage, அவருடைய மகன்மார்கள் இருவரும் கூட திடீரென்று காரணமில்லாமல் வாலிப வயதிலே மரித்து போனார்கள். In a very young age, without any reason, the two sons passed away. நகோமியுடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். Just imagine and think about the situation of Nahomi. பிழைப்புக்காக ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போனவர்கள். She came into another city in order to keep her well off. ஒருவேளை சொத்துக்களை இழந்திருந்தால் சமாளித்திருப்பார்கள். Maybe if she has lost all that she had she would have managed கையில் இருக்கிற பணம் செலவழிந்திருந்தால் ஒருவேளை சமாளித்திருப்பார்கள் maybe she would have managed if she would have spent all the money that she had in her hand சரீரத்திலே பலவீனம் வந்திருந்தால் கூட ஓரளவுக்கு அவர்களால் தாங்கிக் கொண்டிருக்க முடியும் maybe if there was any weakness in her body she would have been able to bear that ஆனால் அந்த வீட்டு தூண்களாக இருந்த மூன்று ஆண் பிள்ளைகள் ஆண் மக்கள் மரித்து போனார்கள் but the three pillars of the family they all died எனினும் அந்த அம்மையார் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் எல்லா குமாரரையும் கணவனையும் இழந்து தனித்தவர்களாகி தன்னுடைய ஊருக்கு திரும்ப நினைத்தார்கள் they all lost their husband and they decided to go back to their own native city கர்த்தர் பெத்லகேமை சந்தித்தார் என்றும் திரும்ப தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரம் வழங்கினார் என்றும் அவர்கள் கேள்விப்பட்டார்கள் She heard that the Lord God has visited his people and he has provided them with food once again. ஆகவே திரும்ப பெத்லகேமுக்கு அவர்கள் புறப்பட எத்தனித்து So she decided to go back to Bethlehem. ரெண்டு மருமக்களையும் பார்த்து சொல்கிறார்கள். So she looked at her two daughter-in-laws and she said, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது. The hand of the Lord God is against me. இதை குறித்து ரூத் 1 அதிகாரம் 13 வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். We can read about this in Ruth chapter 1 and verse 13. 1 அதிகாரம் 20 வசனத்திலே திரும்ப அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார். In verse chapter 1 and verse 20 he again says that the Lord God has given me bitterness Ruth 1 adhigaram 21 vasanathile
In Ruth chapter 1 and verse 21, கர்த்தர் என்னை வெறுமையாக்கி சிறுமைப்படுத்தி கிளேசப்படுத்தி விட்டார் என்று சொல்கிறார்கள். She says that the Lord has brought me home again empty and has afflicted me. இந்த வார்த்தைகளை தன் மருமகளிடத்திலே சொல்கிறார்கள். All these words she says unto her daughter-in-law. பிள்ளைகளே, நான் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறேன். Dear children, I'm empty. பிள்ளைகளே, நான் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டேன். Dear children, I've lost everything. நீங்கள் சொந்த உங்களுடைய ஊருக்கு திரும்புங்கள். You go back to your own city. உங்களுடைய உறவுகள் மத்திக்கு நீங்கள் போங்கள். You go back to your own relatives. உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களை அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள். All your family members will invite you. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள். You go and settle in your life. எனக்கு வயதாகி விட்டது. I'm very old. நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன். I have lost everything. நான் போகிற இடத்திலே என்னுடைய வீடு எனக்கு திரும்ப கிடைக்குமா தெரியாது. I do not know to the city which I'm going back if I'll get my house back. என் ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்களோ மாட்டார்களோ எனக்கு தெரியாது. I do not know if my people will accept me. ஊருக்கு போய் கால்நடையாய் சேருகிற அளவுக்கு எனக்கு பலன் இருக்குமோ என்னவோ எனக்கும் தெரியாது. I do not know even if I have the strength to walk back to my city. அங்கே போய் எப்படி உழைப்பேன்? How will I go and work over there? யாரை நம்பி வாழ்வேன்? With whom will I put my trust and live? ஒன்றுமே எனக்கு தெரியாது. I do not know anything. மகள்களே, My dear daughters, பிள்ளைகளே, My dear sons, தயவு செய்து நீங்கள் திரும்பி உங்களுடைய இடத்துக்கு போங்கள். You go back to your own place. அப்பொழுது ஓர்பால் அவர்களை முத்தம் செய்து திரும்பி போய்விட்டார்கள். At that moment, her daughter-in-law Orba kissed her and walked off. ஆனால் ரூத் என்ற அவருடைய மருமகள், But Ruth, another daughter-in-law, அவர்கள் சொன்னார்கள், நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். She said, I will not leave you. உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை. It is not only that she said I will not leave you. இன்னொரு வார்த்தையும் அதோடு சேர்த்து சொன்னார்கள். There is another word that she added to that. நீங்கள் ஆராதிக்கிற அந்த தெய்வம்தான் The God that you worship. என்னுடைய தெய்வமாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன். I'm accepting him as my God. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை வாசித்து நான் பல நாட்கள் அழுதிருக்கிறேன். There are many days that I've cried after reading this word of God. கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பெரிய போராட்டம் இதுதான். The greatest tribulation that we have, we who are doing the ministry of the Lord. எங்களிடத்திலே ஜெபத்துக்கு வருகிற அநேகம் பேர் பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காகத்தான் ஜெபத்துக்கு வருவார்கள். Many of them who come to us for prayer seeking prayer they come with a reason behind it ஏதாவது ஆண்டவர் ஒன்றை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு தான் ஓடி வருவார்கள் they come with a great desire and eagerness to receive something from the lord இவர்களை பார்த்து என் உள்ளம் பல நாட்கள் வேதனை அடைந்திருக்கிறது after seeing this for many days my heart has been troubled ஒரு சிலர் மாத்திரம் தான் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ள நினைத்து எங்களிடத்தில் ஜெபத்துக்கு வருகிறார்கள் there are only very few that come in order to take hold of the lord very firmly எந்த சபைகளுக்கு நீங்கள் போனாலும் Whichever church you might be going. எந்த ஒரு கூட்டங்களுக்கு நீங்கள் போனாலும் Whatever meeting you might be attending. மனிதர்கள் இன்றைக்கு அற்புதத்துக்கு பின்னால் நின்று கொண்டிருக்கிறதை தான் பார்க்க முடிகிறது. You can all that you can see is man is standing behind miracles. ஆனால் ஒரு ஸ்திரீ அவர்கள் நடுவே எழும்பி சொன்னார்கள் But there was a woman who stood up in midst of that and said எல்லாம் இழந்த நிலையில் இந்த கர்த்தர் எனக்கு வேண்டும். After losing everything I need this Lord. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிரமிப்பூட்டுகிற வசனமாக சவாலான வசனமாக இந்த வார்த்தை இருக்கிறது. These words are very astonishing and even today they bring such a surprise to me. எதை வைத்து அவர்கள் கர்த்தரை நேசிக்கிறார்கள்? With what as a guarantee they are loving the Lord? கணவனை மறிக்க கொடுத்ததினாலேயா? After losing their husband is that the reason? வீடுகள் இழந்ததினாலேயா? Is it because they lost their home? அல்லது எல்லாவற்றையும் தங்களை விட்டு புறப்பட்டு தன்னை விட்டு பிடுங்கப்பட்டதினாலேயா? Is it because that everything that they had been snatched away? எது அவர்களை தொட்டது? What is that that touched them? நான் இவ்விதமாக நினைக்கிறேன். I think like this. எந்த பிரச்சனைகள் வருகிற பொழுதும் Whatever problem comes. நகோமி என்ற அம்மையார் This dear mother Naomi வீட்டிலே முழங்கால் படியிட்டு ஜெபம் ஏறெடுத்திருப்பார்கள். Maybe she would have knelt down and she would have prayed. ஒழுங்காக குடும்ப ஜெபத்திலே அவர்கள் கலந்திருப்பார்கள். She would have been an active participant in family prayers. அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்திருப்பார்கள். Maybe she had introduced the Lord to these daughter-in-law. இந்த உலகத்தில் உள்ள நன்மைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் பெரியவர் என்பதை அந்த ரூத்துடைய இருதயத்தில் இந்த நகோமி என்ற அன்மையார் விதைத்தார்கள் அந்த விதையை. This dear mother Naomi would have planted the seed that above all these things in this world the Lord God is a greater one and a very wealth one. ஆகவே ரூத்துடைய இருதயத்திலே பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாயிற்று. So there was a great confidence in the heart of என்னுடைய குலத்தை விட்டு
I will leave my tribe. என்னுடைய குடும்பத்தை விட்டு. I will leave my family. என்னுடைய கிராமத்தை விட்டு. I've left my village. எல்லாவற்றையும் விட்டு போனாலும் நான் அந்த ஆண்டவரை பின்பற்றி போவேன். Even if I'm going to lose everything, I'm going to go before after that Lord. ஒரு சமயம் நான் ரூத்துடைய சரீரத்தை வேதத்துக்கு அப்பால் ஒரு புத்தகத்திலே நான் படித்துக் கொண்டிருந்தேன். There was a time that I was reading about the history of Ruth in a book apart from the word of the Lord. அவர்கள் மிகவும் பணக்கார வசதி உள்ள குடும்பத்திலே பிறந்தவர்கள். Ruth was born in a very rich family. மிகவும் அழகான ஒரு அருமையான ஒரு சகோதரி. She was a very beautiful, wonderful lady. வீட்டிலே நிறைய செல்வங்கள் இருந்தது. She was filled with treasures in her house. அவர்கள் தங்களுடைய குல தெய்வத்திலே மிகவும் பாரம்பரியத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். She was very much involved in worshiping the idols of their generation. செல்வமும் செழிப்புமாய் வாழ்ந்த ஒரு அருமையான மகள். She was a wonderful daughter who lived in prosperity. அவர்கள் இந்த குடும்பத்திலே வாழ்க்கைப்பட்டதுக்கு பின்புதான் அவர்களுக்கு போராட்டமே வந்தது. After she got in a marriage into this family is when trouble started in her. திருமணத்துக்கு பின்புதான் எல்லாமே ஒன்றொன்றாய் இழக்கப்பட்டு போனது. Only after marriage did she start to lose each and everything. எல்லாமே இழந்தாலும் அவர்கள் உறுதியாக கர்த்தரை பிடித்து கொண்ட அந்த அன்பு இருக்கிறது பாருங்கள். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு மனமாற்றத்தின் அன்பு. அந்த அன்பு உங்களை நோக்கி வருகிறது. That love is coming towards you. அந்த அன்பு கருணையுள்ள அன்பு. That love is full of mercy. தன்னலமற்ற அன்பு. That love is selfishness. உலகத்தில் உள்ள எந்த பொருளையும் நேசிக்காமல் அதை தாண்டி ஆண்டவரை நேசிக்க கூடிய ஒரு மனதுரக்கம் நிறைந்த அன்பு. It is a love full of compassion, loving him more than anything else that is present in this world. ரோமர் 8 அதிகாரம் 36 முதல் 39 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். If you can read Romans chapter 8 verses beginning from 36 to 39. உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். I'm going to read that for you. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாச மோசமோ பட்டயமோ இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். For your sake we are killed all day long. We are accounted as sheep for the slaughter. Yet in all these things we are more than conquerors through him who loved us. For I am persuaded that neither death nor life nor angels nor principalities nor powers nor things present nor things to come nor height nor depth nor any other created thing shall be able to separate us from the love of God which is in Christ Jesus our Lord. இப்படிப்பட்ட மனந்திரும்புதல் உங்களுடைய அஸ்திபாரமாய் இருக்குமானால், if such a kind of repentance is your foundation, அதிலே நீங்கள் ஊன்ற கட்டப்பட்டு இயேசுவை அறிந்து கொள்வீர்களானால், if you are firmly rooted in that and if you know the Lord Jesus, உலகத்திலே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் உங்களையும் கர்த்தரையும் பிரிக்கவே முடியாது. Whatever situation might come in this world, it cannot separate you and God. தேவ பிள்ளையே மனந்திரும்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வருகிறார். Dear children of God, repent for the Lord Jesus Christ is coming soon. உங்களிலே எத்தனையோ பேர் படிப்புள்ளே மார்க் குறைந்தது நிமித்தமாக கர்த்தரை தேடாமல் பின்வாங்கி போகிறதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். God is showing me that many of you are backsliding because you have got very poor marks in your education. நிறைய வாலிப பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். There are many young people that I'm seeing. அவர்கள் பரீட்சை நேரத்திலே அதிகமாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேடினார்கள். It is during the exam time that they sought the Lord very much. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக ஆலயத்துக்குள்ளே போய் முழங்கால் படியிட்டு அந்த பரீட்சை பாஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டீர்கள். Even before going to their school they went into the church they prayed that they should pass in that subject and then they went. ஆனால் சில மார்க்குகள் குறைந்ததினாலே
But because you got some marks left. நிறைய பேர் உங்களை கேலி பண்ணினதினாலே. Because many of them insulted you. இனி நான் கர்த்தரை தேட மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறீர்கள். You are standing stubbornly saying that I will not seek that Lord. என் தாயாருக்காக வேதத்தை கடமைக்காக நான் தொடுவேன். For the sake of my mother, for the duty's sake, I will touch the word of the Lord. கடமைக்காக நான் ஆலயத்துக்கு போவேன். For the duty's sake, I will go to the church. நான் ஒரு கிறிஸ்தவளை போல நடித்து கொண்டிருக்கிறேன். I am worshiping or I am acting just like a Christian. இயேசு என்னை சந்திக்கவில்லை. The Lord Jesus did not. இயேசு என் ஜெபத்தை கேட்கவில்லை. Jesus did not answer my prayer. ஆகவே அந்த ஆண்டவரை நான் கும்பிட போகிறதில்லை என்று சொல்கிறீர்கள். You are saying so I'm not going to worship that Lord. இயேசு உங்கள் அருகிலே நிற்கிறார். Jesus is standing next to you. இவைகளை தாண்டி உங்களை நேசிக்கிற ஒரு அன்பு உங்கள் பக்கத்திலே வருகிறது. There is a love above all that that is coming next to you. மகளே மனம் திரும்பு. My daughter repent. மகளே கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். My daughter the Lord is speaking to you. திரும்ப திரும்ப repent and turn back. கர்த்தர் உன்னை ஒரு ஆராதனை அபிஷேகத்திலே நிரப்ப போகிறார். The Lord God is going to anoint you with a worship spirit. ஆராதனையிலே பல மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற மகளாக கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். The Lord God is going to lift you so that you spend hours together in worship. ஒரு நேரம் வருகிறது. There is a time that is going to come. பவுல் சொன்னது போல நீயும் சொல்லுவாய். Just the way Paul said even you are going to say. கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை எது பிரிக்க கூடும்? There is nothing what can separate me from the love of God. என்ன வந்தாலும் அந்த இயேசுவை நான் விட்டு விலக மாட்டேன். உன் வாயிலே சொல்ல போகிறார். You are going to say in your mouth whatever might come I will not leave this Jesus. இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அந்த ஆண்டவருக்கு கொடு. Give an opportunity for that Lord even today. அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். The Lord is touching many. நிறைய பேர் உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாததினாலே பின்வாங்கி விட்டீர்களோ. Many of you have backslidden because your needs have not been met. கேவலம் ஒரு வேலைக்காக இந்த கர்த்தரை விட்டு விலகினீர்களோ. Just for the sake of a job have you gone away from the Lord. நீங்கள் விரும்பின நன்மைகள் கிடைக்காததினாலே ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று தூரப்படுத்தினீர்களோ. Just because you did not give the get the goodness that you desired have you gone away from the Lord. தன்னையே உங்களுக்காக பலியாக கொடுத்த அந்த இயேசு உங்கள் அருகிலே நிற்கிறார். The Lord Jesus who gave himself as a sacrifice is standing next to you. ரெண்டு கரமும் நீட்டி உங்களை அணைக்கும்படி ஆவலோடு உங்கள் அருகிலே இருக்கிறார். With his arms stretched out he is standing next to you in order to embrace. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். Even today repent. இயேசுவிடத்திலே ஓடி வாருங்கள். Come running to Jesus. ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். Say Lord Jesus you are more than enough for me. ரூத் புத்தகத்தையும் அந்த சரித்திரத்தையும் திரும்ப திரும்ப வாசியுங்கள். Read the book of Ruth and that history again and again. ஆண்டவருடைய அன்பு உங்களை திரும்ப நிரப்பும். The love of the Lord will fill you once again. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord Jesus will bless. அடுத்ததாக இன்னொருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். There's a next person that I'm going to introduce to you. அவருடைய பெயர் பவுல். The name of that person is Paul. ஒரு காலத்திலே சவுல் என்று அழைக்கப்பட்டார். There was a time that he was called as Saul. அவர் பெஞ்சமின் கோத்திரத்திலே சேர்ந்த ஒரு சவுலாக இருந்தார். He belonged to the tribe of Benjamin. அவர் நிறைய படித்திருந்தார். He was well educated. கமாலியேலுடைய பாதத்திலே அமர்ந்து படித்த மனிதன் என்று வேதம் சொல்கிறது. The word of the Lord said that he was taught by Gamaliel. கமாலியேலுடைய பாதத்திலே படித்தவர்கள் எல்லாரும் பிரம்மாண்டமான அறிவுள்ளவர்களாய் இருப்பார். All those who have been trained by this Gamaliel they were all well educated. இந்த கமாலியேல் குறிப்பிட்ட சிலரை மாத்திரமே தன்னுடைய வகுப்புக்கு சேர்த்துக் கொள்வாராம். This Gamaliel used to only bring in certain people into his class. அவர்களை குறிப்பிட்ட கொஞ்ச பேரை தனியாக சந்தித்து அவர்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பாராம். With this limited people he used to meet with them often and he used to teach them so many things. அந்த நாட்களிலே கமாலியேலுடைய பள்ளிக்கூடத்திலே அல்லது கமாலுடைய பாதத்திலே படித்தவர்களுக்கு உடனே வேலை கிடைக்கும். There was immediate placement that was given to those who had been trained under this Gamaliel. உள்ள அனைத்து சட்டங்களும் கற்றுக் கொடுக்கப்படும். நிறைய வான சாஸ்திரங்கள் இந்த கமாலியேல் கற்றுக் கொடுப்பார். There were all sorts of astronomy that these people knew. வேதத்தின் நிறைய உடன்படிக்கைகளை சரித்திரங்களை இந்த கமாலியேல் கற்றுக் கொடுப்பார். This Gamaliel would have taught all the commandments that are present in the word of the Lord. கணிதம் விஞ்ஞானம் என்று பல பிரிவுகளிலே அவர்கள் முதுநிலை பட்டம் பெறுகிற அளவுக்கு அந்த காலத்திலே அந்த கமாலியேலுடைய பாதம் என்று சொல்லுகிற அந்த இடம் இருந்தது. The feet of Gamaliel was to that extent that they reached all the subjects and they were well versed in everything. இந்த பெஞ்சமீனாகிய சவுல் அங்கே படித்தார்.
வந்தார். This Saul the Benjaminite was trained over there. பல பாஷைகளை நிபுணத்துவம் பெற்றார். He was well versed in so many languages. நிறைய பண வசதிகள் அவருக்கு இருந்தது. He was a very rich man. அரசாங்க செல்வாக்கு அவருக்கு இருந்தது. He had political influence. ஆண்டவர் அவரை ஒரு நாளிலே சந்தித்தார். There was a day that the Lord met with him. அவர் சொல்கிறார். He says. ஆண்டவர் சந்தித்த பின்பு After the Lord met with him. என்னுடைய படிப்பை நான் குப்பையாக எண்ணுகிறேன். I consider my education as nothing. என்னுடைய செல்வத்தை எல்லாம் நான் கசக்கி போடுகிற கந்தை போல நினைக்கிறேன். I consider all my wealth as rotten dust. இந்த இயேசுவை சந்திக்கிற வரைக்கும் இது எனக்கு பெரிதாய் தோன்றினது. Until I met with this Jesus, all these things were a big thing to me. குதிரை சவாரிகளிலே போய் அநேகரை துன்பப்படுத்தினேன். I used to ride on horses and torment so many of them. எந்த சபைகளுக்குள்ளும் போகிறதற்கு நான் சட்டம் பெற்றிருந்தேன். I had received all authority to enter into any church. ஆனால் இயேசுவை பார்த்த பின்பு But after seeing this Jesus. அவரை சந்தித்த பின்பு But after having a meeting. இவைகள் எல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை. All these things are nothing to me. இயேசுவுக்காக இவைகளின் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். I consider them all as loss for the love of Jesus. நான் படித்த படிப்பு எனக்கு நஷ்டமாய் தெரிகிறது. The education that I've had is a loss for me. என்னுடைய வீட்டில் இருக்கிற செல்வங்கள் எனக்கு நஷ்டமாய் தெரிகிறது. All the wealth that is present in my home seems as a loss to me. ஏனென்றால் நான் லாபமான இயேசுவை பார்த்து விட்டேன். Because I have seen Jesus who is a gain to me. தேவப்பிள்ளையே, my dear children, எல்லாவற்றையும் உதறிவிட்டு ஒரு நபர் சத்தியத்துக்காக புறப்பட்டு வருகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். Here we can see a person who shun off everything and for the sake of the truth who came behind Jesus. பிலிப்பியர் 3 அதிகாரம் 7 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். If you could turn your Bibles to Philippians chapter 3 and verse 7. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருக்கிறவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று அவர் சொல்கிறார். He says over here, but what things were gained to me, these I have counted loss for Christ. 3 அதிகாரம் 11 வசனத்திலே அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். In Philippians chapter 3 and verse 11 he says, I have suffered the loss of all things and count them as rubbish that I may gain Christ. தேவப்பிள்ளைகளே, My dear children of God, ஏழையாய் இருந்து தரித்திரத்திலே இருந்து இயேசுவை அறிந்து கொண்ட ஒரு தாயாரையும் A wonderful mother who accepted the Lord from poverty. மிகுந்த வசதியுள்ள ஒரு நபராயிருந்து ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் குப்பையாக விட்டு கடந்து வந்த ஒரு மனிதனையும் ஒரு பரிசுத்தவானையும் நாம் இப்பொழுது பார்த்தோம். And another person who had everything that he needed to live in this world, who considered them as rubbish and came behind Christ. We saw about that person also. இயேசுவுடைய அன்பு அவ்வளவு வல்லமை உள்ளது. The love of Jesus is so powerful. அந்த இயேசு இன்றைக்கு உங்களை தேடி வந்து That Jesus is coming and seeking you. மனம் திரும்புங்கள். Repent. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். He says for the kingdom of heaven is near. தேவனாகிய கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். The Lord God loves you. ஆகவேதான் ஒரு சொட்டு ரத்தம் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் சிலுவையிலே உங்களுக்காக சிந்தினார். That is the reason why he did not keep even a drop of blood for himself, but he shed everything on the cross for you. உலகத்திலே மிக மிக மோசமான ஒரு மரணத்துக்கு தன்னை ஒப்புவித்து இவ்விதமாய் உங்களை நேசிக்கிறேன் என்பதை உலகத்துக்கு தெரிவித்தார். He committed himself to a very worst death in this world and he showed to us and he proved to us that this is the way that he loves us. இயேசுவுடைய அன்பை சற்று யோசித்து பாருங்கள். Just think about the love of Jesus. அவருடைய அறைகூவலை சற்று யோசித்து பாருங்கள். Just listen to his call. நீங்கள் பார்க்கிற நீங்கள் அனுபவிக்கிற எல்லாம் மறைந்து போகும். All the things that you see and you experience they will vanish away. நீங்கள் நினைக்கிற நீங்கள் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிற எல்லாம் ஒரு நாளிலே மறைந்து போகும். Everything that you are running behind there will be a day that they will all vanish away. Yesu maradavar. Jesus is unchanging. Yesu oru naalum ungalai kai vida maatar. He will never leave you nor forsake. Ore oru tsunami ellarayum tharutharamai maatri ponnathu. Only one tsunami brought in poverty to everyone. Ore oru bhoomi adirchi ellarayum பிச்சைக்காரர்களாய் மாற்றி போட்டது. Only one earthquake changed everyone into beggars. ஒரே ஒரு நீர்மட்டம் உயர்கிறதுனாலே மழை வெள்ளத்தினாலே பலர் தருத்திர நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். Only one sea level increasing many of them have been pushed into poverty. ஒரு இரவிலே பணக்காரனாய் படுக்க சென்றார்கள்.
On one night they all went to sleep as a rich person. ஆனால் காலையில ஒரு துண்டு ரொட்டிக்காக அவர்கள் அலைமோதினதை பார்க்கிற காட்சியை பார்த்திருப்பீர்கள். You would have seen scenes of people begging for food the next morning. ஐஸ்வர்யம் நிலையானது அல்ல. Richness is not eternal. மனித பலம் நிலையானது அல்ல. Man's strength is not eternal. நாம் நம்பி இருக்கிற எந்த ஒரு சொந்தக்காரர்களோ உறவுகளோ நிலையானது அல்ல. The relatives on whom we are putting our trust, they are not இயேசு நிரந்தரமானவர். It is only Jesus who அந்த இயேசுவை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்களானால், If you could hold on to that Jesus, அவரிடத்தில் மனம் திரும்புவீர்களானால், If you would repent and come to him, இந்த இயேசுவானவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். This Jesus will lift you up and he will bless you. ரூத்துடைய முடிவு உங்களுக்கு தெரியும். You know the end of Ruth. அவர் எவைகள் எல்லாம் இழந்தாரோ அதைவிட 1,000 times அதிகமாய் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். Whatever she lost, the Lord God blessed her 1,000 times back. மிக பணக்காரனான ஒரு ஐஸ்வர்யவானை அவர் திருமணம் செய்தார்கள். She got married to a very rich wealthy man. அவருடைய பேரன் தான் தாவீதுடைய தாத்தா என்று அறிமுகப்படுத்தப்பட்டார். He has been introduced a great son as the grandfather of David. ஆகவே என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் இழக்கிறவைகள் கிறிஸ்துவுக்காக இழப்பீர்களானால் 1,000 times அவர் திரும்பி கொடுக்க உங்களுக்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். So my dear beloved ones, all the things that you're going to lose for the sake of Christ, he is able to give it back to you 1,000 times. பவுலை யோசித்து பாருங்கள். Just imagine about this Paul. எவைகளை நஷ்டம் என்று விட்டாரோ, whatever things he considered as எவைகளை குப்பையாக எண்ணினாரோ, whatever things he considered as rubbish, ஆகவே கர்த்தர் அவரை உயர்த்தினார். The Lord God lifted வேதத்திலே பல சத்தியங்களை அறிந்து கொள்கிறோம். கிறிஸ்துவுடைய வருகை குறித்து துல்லியமாய் அவர் எழுதினார். சபைகளுடைய ஒழுக்கத்தை குறித்து துல்லியமாய் எழுதினார். He wrote very clearly about the regulations of the church. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், பெற்றோர்கள் என எல்லாருக்கும் நிருபங்களை எழுதினார். He had written epistles to everyone, to the young, to the old and to the elderly. ஊழியக்காரர்களுக்காக நிருபத்தை எழுதினார். He had written epistles for the servant of God. உலகத்தை எவனொருவன் வேண்டாம் என்று தள்ளி ஆண்டவரை பிடித்துக் கொள்கிறானோ, He who forsakes this world and takes hold of the Lord, அவன் தனக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பான். He will be a blessing not only for himself but for this world. அவனை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். The Lord God will lift him and bless him. அதே ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். It is the same Lord that is going to bless you. கிறிஸ்துவுக்காக நீங்கள் இழந்தவைகளை திரும்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். Whatever things you have lost for Christ, the Lord is going to give it back to you. எவைகள் எல்லாம் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தீர்களோ, Whatever things you gave away for the sake of the Lord, எவர்களை எல்லாம் விட்டு கர்த்தருக்காக நீங்கள் பிரிந்தீர்களோ, Whomever you have left and you have been separated and you've come to the Lord, 100 times கர்த்தர் தருவேன் என்று சொல்கிறார். The Lord God says that he will give it back to you 100-fold. மார்க் 11:30 அதை நாம் வாசிக்கிறோம். We can read that in Mark chapter 11 and verse 30. My dear children of God, தயவு செய்து கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். Hold on to Christ. இப்பொழுது நாம் மனமாற்றத்தை குறித்து பார்க்க போகிறோம். Even right now we are going to see about repentance. நாம் எல்லாரும் 7 விதங்களிலே நம்முடைய மனதை மாற்றி திருப்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord God desires that we all need to change and repent in 7 ways. 7 விதங்களிலே நாம் குறைபட்டிருக்கிறோம் என்று கர்த்தர் எனக்கு சொன்னார். The Lord God said in 7 ways we are lacking. அதற்கு ஒரு நபரை எனக்கு முன்குறித்து காண்பித்தார். So he showed me a person as an example for that. பழைய ஏற்பாட்டிலே இதே பெஞ்சமின் கோத்திரத்திலே சவுல் என்ற ஒரு மனிதன் இருந்தார். In the Old Testament days, in the same tribe of Benjamin, there was a person by name Saul. அந்த சவுலை கர்த்தராகிய தேவன் எனக்கு முன் உதாரணமாக 7 காரியங்களை காண்பித்து இவைகளை எனக்கு சொல்லும்படி சொன்னார். The Lord God showed 7 things about this person Saul and he asked me to speak about that. ஆகவே நீங்கள் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லவன் அல்லது நான் கெட்டிக்காரன் என்று. Maybe you who are listening to this program might be thinking, I'm a very good person. I'm capable of anything. இது ஒருவேளை கர்த்தரை அறியாதவர்களுக்குள்ள செய்தி என்று நினைக்கலாம். Maybe you are thinking that this message is for those who do not know the Lord. இது பாவத்தில் இருக்கிறவர்களுக்குள்ள செய்தி என்று நினைக்கலாம். Maybe you are thinking that this message is for those who are in sin. தேவ பிள்ளையே, ஒரு கண்ணாடியை போல இந்த 7 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு வைத்து பாருங்கள். My dear children of God, keep this thing as a mirror in front of you and carefully watch these 7 things. முதலாவதாக
சவுலை குறித்து, பழைய ஏற்பாட்டு சவுலை குறித்து ஒரு சிறு சரித்திரத்தை உங்களுக்கு சொல்கிறேன். First of all, I'm going to tell about the history of this Old Testament Saul. ஒருமுறை இந்த சவுலுடைய தகப்பனாருக்கு இருந்த கழுதைகள் காணாமல் போனது. There was once a time that the donkeys that belonged to the father of Saul was lost. தகப்பனார் இவரை அழைத்து சொன்னார். So the father called him and told him, மகனே, நீ போய் கழுதைகளை தேடி கொண்டு வா என்று. My son, go behind and find these donkeys and come. அவர் ஒரு வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டார். So he took a servant along with him and went in search of this donkey. பல ஊர்களுக்கு தேடி தேடி போய் கொண்டிருந்தார். He went into many cities in search of these donkeys. அவருடைய வேலைக்காரன் சொன்னார், His servant said, இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். There is a prophet over here. அவர் ஞான திருஷ்டிக்காரன். He is a seer. ஆகவே அவரிடத்தில் போய் நாம் கேட்டால், So if you could go and inquire him, நாம் தேடி போகிற காரியத்தை அவர் நமக்கு சொல்லுவார் என்று. He will tell us about the thing that we are seeking about. அது நமக்கு இலகுவாயிருக்கும். It will be very easy for us. நாம் நம்முடைய கழுதையை கண்டுபிடித்து விடலாம். We can easily find our donkeys. இப்படி அவர் போய் அந்த சாமுவேலை பார்க்கிற பொழுது, This is how he goes and get an interaction with Samuel. Samuel சொன்னார், Samuel the prophet said, கர்த்தர் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறார். The Lord God is seeking you. கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். The Lord is going to anoint you as a king. இங்கே வா. Come here. இந்த நாள் தங்கியிரு. Stay with me tonight. நாளை தினத்திலே Tomorrow, நான் உன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு சொல்லி, I will tell everything that is present in your heart. நான் உன்னை அனுப்பிவிடுவேன் என்று சொன்னார். And I will send you off. அதே போல, In that same way, அடுத்த நாள், The next day, 1 சாமுவேல் 10 அதிகாரத்திலே, In 1 Samuel chapter 10, காலையில் எழும்பி, In the morning time, அவருடைய தலையில எண்ணெயை வார்த்து, He anointed him with oil. சாமுவேலை சவுலை அபிஷேகம் பண்ணி, He anointed Saul. அவர் அனுப்பி விட்டார். And he sent him off. இந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I'm going to read that verse for you. 1 சாமுவேல் 10 அதிகாரம் 1வது வசனம். 1 Samuel chapter 10 and verse 1. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். Then Samuel took the flask of oil, poured it on his head, kissed him and said, Has not the Lord anointed you a ruler over his inheritance? தேவ பிள்ளையே, கழுதையை தேடி போன பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய ஒரு மனிதனை கர்த்தராகிய தேவன் இஸ்ரவேலை அரசாட்சி செய்கிற பெரிய ஒரு அபிஷேகத்தினாலே நிரப்பி ராஜாவாக்குறதை நாம் பார்க்கிறோம். My dear children of God, here we can see a person who went in search of a donkey. The Lord God anointed him and made him as a king over Israel. ஆனால் அதே போல 15வது அதிகாரம் In the same way, chapter 15, 23வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். I'm going to read verse 23 for you. அங்கே 21வது வசனத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. From verse 21 itself, it says, கர்த்தர் உன்னை தள்ளிவிட்டார். The Lord God has pushed you aside. நீ கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து விட்டாய். You have done what is not pleasing in the sight of the Lord. என்று கர்த்தராகிய தேவன் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக சவுலுக்கு சொல்லுகிறார். Through a prophet, the Lord God is saying these words to Saul. நல்லா யோசித்து பாருங்கள். Just think well and see. கழுதையை தேட போன ஒரு மனிதனை, A person who went in search of a donkey. ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி, A great big prophet. அவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லிவிட்டார். He said everything that was in his heart very clearly. சவுல் என்ன செய்திருக்க வேண்டும்? What should Saul had done? அந்த தீர்க்கதரிசியை கணம் பண்ணியிருக்க வேண்டும். He should have honored that prophet. தன்னுடைய நிலைமையை குறித்து அறியும் அவ்வளவு துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொன்ன ஒரு தீர்க்க தரிசி, A prophet who very clearly spoke about everything. அதே தீர்க்க தரிசி வாயாலே இப்பொழுது சொல்லுகிறார், In that same prophet's mouth these words are coming out. கர்த்தர் உன்னை புறம்பாக தள்ளிவிட்டார். The Lord God has rejected you. உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைக்காது. Your kingdom shall not endure. இந்த வார்த்தைகளை சவுல் கேட்டவுடனே அவர் தன்னை அலட்டிக் கொள்ளவில்லை.
As soon as Saul heard these words, he did not disturb himself with that. பதறி போகவில்லை. He was not panicked. தேவன் பக்கம் மறுபடியும் திரும்பவில்லை. He did not turn back to the Lord. காரணம் என்ன? What was the reason? மனம் திரும்புதல் என்ற அந்த கிரியை அவர்களுக்குள்ளே இல்லாதபடியினாலே. Because he did not have the heart to repent. அவர் இந்த பாவ உணர்வு குற்ற உணர்வு அவருக்கு வர முடியாதபடி அது அப்படியே இருதயத்தை மூடி போட்டது. He did not have the realization of sin and his heart was completely covered. இந்த பெரிய பாவம் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தில் இன்றைக்கும் உலாவி கொண்டிருக்கிறது. This great sin is even right now roaming in this Christian community. எத்தனையோ முறை செய்திகளிலே நாம் கேட்கிறோம். Many a times we have listened in our sermons. நிறைய பிரசங்கங்கள் நம்மை நோக்கி வருகிறது. There are so many messages that come towards us. குறிப்பாக இந்த ஏஞ்சல் தொலைக்காட்சி வாயிலாக கர்த்தர் தினந்தோறும் நம்மை நோக்கி பேசிக்கொண்டிருக்கிறார். In particular through this angel TV the Lord God is speaking to us through so many messages. மகனே மனம் திரும்பு. My dear son repent. இந்த விஷயத்தில் நீ தவறு செய்கிறாய். You have committed wrong in this. என்று இதே தொலைக்காட்சி வாயிலாக அநேக பரிசுத்தவான்கள் மூலமாய் கர்த்தர் பேசின பொழுதிலும் கூட. Even though as the Lord God spoke through so many saints through this program. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அதை உணரக்கூடிய தன்மை இல்லாமல் இருக்கிறது. Many of the Christians do not have the ability to realize. ஜெபிக்கிறவர்களால் முடியவில்லை. They are not being able to pray. வேத சத்தியத்தின்படி குடும்பத்தை நடத்த முடியவில்லை. They are not able to lead the family according to the truth of the word of the Lord. தாங்கள் செய்கிற தவறை அவர்களால் உணர முடியாமல் வாழ்கிற வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். We can see that they are leading a life that they are not being able to realize the wrong that they are committing. இந்த விஷயத்திலே மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். The Holy Spirit wants us saying that we need to repent in this issue. தாவீதுடைய வெற்றிக்கும் சவுலுடைய வீழ்ச்சிக்கும் இதுதான் காரணம். பாவத்தை குறித்து உங்களோடு பேசியிருக்கிறார். How many times has the Lord God spoken to you about this sin? உங்களால் உணர முடியவில்லை. Why you were not able to realize it? இன்றைக்கு அந்த உணர்வுக்காக ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். Even today let us turn back to the Lord for that realization. அந்த மென்மையான உணர்வுக்காக அல்லது மென்மையான மனந்திரும்புதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்டு தேவ சமூகத்திலே கதறுவோம். Let us cry in the presence of the Lord saying, Lord, I need this soft repentance. ஒரு சின்ன தவறு செய்து விட்டாலும் அந்த இரவு உங்களுக்கு உறக்கம் வரக்கூடாது. Even if you're going to do a small sin that night you should not be able to sleep. அதற்காக பாவம் செய்துவிட்டு மறுபடியும் மன்னிப்பு பாவம் செய்துவிட்டு மன்னிப்பு அதை நான் சொல்லவில்லை. It does not mean that doing a sin and repenting, doing a sin again and repenting. ஏதோ தவறு தெரியாமல் ஒருவேளை அறியாமல் நீங்கள் செய்த தவறு என்று உங்களுக்கு அறிந்து கொள்வீர்களானால் maybe there is something wrong that you have done without your knowledge. உங்கள் மனதிலே அதை வைத்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். Keep that in your heart, wait in the presence of the Lord and ask for his forgiveness. அவர் சவுல் கிட்டத்தட்ட 40 வருஷங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே அரசாண்டார். Saul ruled over Israel for nearly 40 years. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 21வது வசனமோ சொல்லுகிறது அவர் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலிலே சவுல் ராஜாவாக இருந்தார். In Acts chapter 13 and verse 21 we can read that Saul ruled over Israel for 40 years. ஆனால் சாமுவேல் சொன்னார் உன்னுடைய நான் ராஜ்யபாதம் நிலைக்காது கர்த்தர் உன்னை புறம்பே தள்ளிவிட்டார் என்று தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். But prophet Samuel told prophetically that your kingdom shall not endure. The Lord God has rejected you. இவர் ராஜாவாக வாழ்ந்த பொழுதிலும் கூட even while he was living like a king ஒரு பிரயோஜனமற்ற ஒரு ராஜாவாகத்தான் வாழ முடிந்தது. He was able to live as a king who was useless. பேரளவிலே ஒரு ராஜாவாக இருந்தாலும் just for the namesake he was a king. கர்த்தர் அவரை புறம்பே தள்ளி போட்ட நிலைமையிலே அவர் வாழ்ந்தார். He lived in a situation where the Lord God had rejected him. காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? தன்னுடைய குற்றத்தை உணர முடியவில்லை. He was not able to realize his mistake. தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற தீர்க்கதரிசனத்தை புரிந்துகொள்ள முடியவில்லை. He was not able to understand the prophecy of the prophets that were coming. சரியான ஒரு மனிதனாக இருந்திருந்தால் if you had been a proper person அவர் அப்பொழுதே முழங்கால் படிட்டு இருக்க வேண்டும். You would have kneeled right over there. தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டும். You should have asked the forgiveness of the Lord. தீர்க்கதரிசியோடு ஐக்கியமாய் இருந்திருக்க வேண்டும். You should have lived in fellowship with the prophet. இவைகள் அனைத்தையும் அவர் இழந்து போனாரே. He lost everything. என்ன காரணம் தெரியுமா? You know what is the reason? அந்த உணர்வில்லாத தன்மை. He did not have the heart to realize. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 28
13 The word of the Lord says in Proverbs 28 and verse 13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He who covers his sin will not prosper. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். But he who confesses and walks away from it, he will receive mercy. இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். Today repent. செய்கிற பாவங்கள், the sin that you commit in your thoughts, வீணான நேரத்தை போக்குகிற பாவங்கள், just wasting away your time, ஜெபம் பண்ணாத பாவங்கள், the time of prayerlessness, ஆத்தும பாரம் இல்லாத பாவங்கள், the sin of not having a desire, தேவ சமூகத்திலே காத்திருக்க முடியாத பாவங்கள், the sin of not being able to wait in the presence of the Lord, தேவன் கொடுத்த கிருபையாய் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றாத பாவங்கள், the sin of not fulfilling the commitment that the Lord God has given unto you. முழங்கால் படியுங்கள். Kneel down. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள். The Lord God is looking at you and he is saying, repent. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. For the kingdom of heaven is near. அடுத்ததாக சவுல் செய்த ஒரு பெரிய தவறு என்ன தெரியுமா? What is the next big mistake that Saul committed? திறமை இல்லாத ஒரு நிர்வாகத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். He was having an administration that was not capable. 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 Samuel chapter 13 and verse 5. பிலிஸ்தர் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படி 30,000 ரதங்களோடும் 6,000 குதிரை வீரரோடும் கடற்கரை மணலத்தனையான ஜனங்களோடும் கூடி வந்து பெத்துவேலுக்கு கிழக்கான மிக்மாசிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Now the Philistines assembled to fight with Israel, 30,000 chariots and 6,000 horsemen, and people like the sand which is on the seashore in abundance. And they came up and camped in Michmash marsh, east of Beth-heaven. அங்கே மறுபடியும் 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். I'm going to read 1 Samuel chapter 13 and verse 19. எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளையாகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பிலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொள்ளன் கூட அகப்படவில்லை. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழு விருப்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடரிகளையும் தங்கள் கடப்பாறைகளையும் தீட்டி கூர்மையாக்குவதற்கு பிலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டிய இருந்தது. Now no blacksmith could be found in all the land of Israel, for the Philistines said, otherwise the Hebrews will make swords or spears. So all Israel went down to the Philistines, each to sharpen his plowshare, his mattock, his axe and his oo. 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், மண்வெட்டி கடப்பாறைகளை தீட்டி கூர்மையாக்குறதற்கு அரங்கள் மாத்திரமே முழு இஸ்ரவேல் தேசத்திலும் இருந்தது. All that they had was, in verse 21 we read that the charge was 2/3 of a shekel and all that they had was only the instrument to sharpen these things. தேவ பிள்ளைகளே, ஒரு வருஷம் சவுல் ராஜாவாகி ஒரு வருஷம் ஆயிற்று. It was 1 year since King Saul became king. பிலிஸ்தர்கள் 30,000 ராணுவத்தோடும் கடற்கரை மணலத்தனையான வீரர்களோடும் யுத்தம் பண்ணும்படி கூடி வந்திருக்கிறார்கள். The Philistines had assembled together to fight with 30,000 chariots and 6,000 horsemen. 1000 குதிரை வீரர்கள் வந்திருக்கிறார்கள். There were around 1000 horsemen present over there. ஆனால் இந்த சவுலுடைய நிர்வாக திறமையை பாருங்கள். But look at the administration capability of this Saul. தன்னுடைய ராஜ்யத்திலே பட்டயங்களை உண்டு பண்ண ஒரு கொள்ளன் கூட இல்லாதபடி எல்லாவரையும் பிலிஸ்தர் பிடித்து கொண்டு போகத்தக்கதாக இவர் விட்டு கொடுத்து கொண்டிருந்தார். He had left himself so that the Philistines took away all the blacksmiths, so there was none that could be found in his kingdom. அதே அதிகாரத்திலே நாம் கடைசியில வாசிக்கிற பொழுது, in that same chapter when we read in the end, சவுலிடத்திலும் யோனத்தானிடத்திலும் மாத்திரம் ரெண்டே ரெண்டு பட்டயம் இருந்ததே அன்றி, there was only spear between Saul and Jonathan and there was nothing else. முழு இஸ்ரவேல் தேசத்திலும் பட்டயமே இல்லை. All over Israel no one had any sword. ஒரு ராஜாவுடைய மனதை யோசித்து பாருங்கள். Just look at the mind of a king. கொள்ளனை எல்லாம் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். They had taken over all the blacksmiths. எல்லாரும் பட்டயங்களை தீட்டுகிறதற்கு பிலிஸ்தரிடத்திலே போக வேண்டியிருந்தது. All that they had to do was go to the Philistines in order to sharpen their instruments. அங்கே போய் வரிசையாக நிற்க வேண்டியிருக்கிறது. They have to go and stand in line. கத்தி அடிக்கிறதற்கு அங்க அனுமதி இல்லை. They did not have an opportunity to stand in groups. பட்டயம் செய்கிறதற்கு பிலிஸ்தர் தேச
தேசத்திலே அனுமதி இல்லை. They did not have the rights in order to make a sword in Philistine. மண்வெட்டிகளையும் கடப்பாரைகளை வேண்டுமானால் அந்த லைன்லே நின்னு நாம கூராக்கிக் கொள்ளலாம். All that they could do was sharpen their hacks and their oars. ராஜாவுடைய நிர்வாக திறமையை பாருங்கள். Look at the ability, administration ability of this king. கர்த்தரை விட்டு விலகினவர்களுடைய நிலைமை இதுவாக தான் இருக்கும். This would be the situation of those who have gone away from the Lord. உங்களுடைய வீட்டை உங்களால் சரியாக நிர்வாகம் பண்ண முடியாது. You will not be able to administrate your family properly. கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை உங்களால் சரியாக வளர்க்க முடியாது. You will not be able to raise the children that the Lord God has given you properly. உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சரியான ஒரு திறமையான வேலையாளியாக நீங்கள் இருக்க முடியாது. You will not be able to work properly in your workplace. கர்த்தரை விட்டு விலகி இருந்தால் இது நடக்கும். It will happen if you are gone away from the Lord. பாவத்தை உணராமல் வாழ்கிறவர்களுக்கு இது நடக்கும். This will happen to those who do not realize the sin that is present in their life. உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் கொடுத்த சபையை உங்களால் நிர்வாகம் பண்ண முடியாமல் போய்விடும். It will be difficult for you to administrate the church that the Lord has given you gracefully. உங்களிடத்தில் இருக்கிற திறமையானவர்களை எல்லாம் பிசாசு பிடித்து கொண்டு போய்விடுவான். All the able persons that are present along with you, the devil will take away with him. எல்லா பட்டயங்களையும் பிசாசு திருடி போய்விடுவான். The devil will steal away all the swords that you நீங்கள் have. நீங்கள் வெறுங்கையோடு நிற்க வேண்டியதுதான். You will have to stand empty handed. இன்றைக்கு இதை யோசித்து பாருங்கள். Just think about this even today. இந்த விஷயத்திலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். You need to repent in this. உங்களுடைய வீட்டை உங்களுக்கு நிர்வாகம் பண்ண முடியலையா? Are you not able to administrate your family? நிறைய பேர் எனக்கு சொல்வார்கள், என் பிள்ளைகள் நான் சொல்கிறதை கேட்கிறதில்லை என்று. Many of them used to say, my children do not listen to my words. காலேஜ் போகிற வரைக்கும் அவன் நன்றாக இருந்தான். Until he went to college he was very good. நண்பர்கள் சேர்ந்தார்கள் கெட்டு போய் விட்டார்கள் என்று சொல்வார்கள். As soon as he got friends he went away. என் மகள் வளர்கிற வரைக்கும் நன்றாக இருந்தால். My daughter was very well till she grew up. இப்பொழுது அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. But right now we are not able to control her. என்று பெற்றோர்கள் சொல்வார்கள். Parents used to say like this. நான் முற்றிலுமாய் அதை மறுக்கிறேன். I refuse to listen to that. வேதம் சொல்கிறது. The word of the Lord says. தன் பிள்ளையை சரியான விதத்தில் நீ வளர்த்து விட்டால். If you raise up your children in a right way. முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். Even at his old age you will not leave it. பிள்ளையாண்டானை கண்டிக்க வேண்டிய வயதிலே கண்டிக்கவும். We need to correct our children at the right age. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டிய இடத்திலே நடத்தவும். In the ways that they need to walk after the Lord, we need to correct them. உங்களுக்குள்ள பொறுப்பை நீங்கள் சரியாய் செய்துவிட்டால். If you do the responsibility that is within you in a right manner. எவ்வளவு பாவங்கள் வந்தாலும் அவனை அணுக முடியாது. However great sin might come, it will not come near you. சூழ்நிலைகள் உங்கள் மகனை கெடுக்க முடியாது. Situations cannot harm you or change your son. சந்தர்ப்பத்தினாலே உங்களுடைய மகள் பாவம் செய்ய முடியாது. Because of situations, your daughter cannot commit sin. நீங்கள் மனம் திரும்புங்கள். You need to repent. திறமை இல்லாத தன்மையை ஒப்புக்கொள்ளுங்கள். Because of your inability, accept it. இப்பொழுதும் ஒன்றும் கெட்டு போகவில்லை. Nothing is lost even right now. இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார். Right now the Lord God says. இந்த இடத்திலே நீங்கள் மனம் திரும்புவீர்களானால். If you are going to repent over here. என் வீட்டை நிர்வாகம் பண்ண எனக்கு முடியவில்லை. I'm not able to administrate my house. என் கணவன் கொடுக்கிற சம்பளத்தை பாதி மாதம் கூட என்னால வைத்து செலவு செய்ய முடியவில்லை. I'm not able to run the family with the income that my husband gives even for half a month. என்னுடைய சரீரத்தை கூட என்னால சரியாக நடத்த முடியவில்லை. I'm not able to take control over my body. கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகுங்கள். Repent and reconcile with the Lord. கர்த்தர் ஞானத்தின் ஆவியை கொடுப்பார். The Lord God will give you the wisdom. தேவனாகிய கர்த்தர் உங்களை திறமைசாலியாக மாற்றுவார். The Lord God will change you as a capable person. இதிலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord God desires that you need to repent. மூன்றாவது அவர் செய்த காரியம். The third thing that he did was. 1 சாமுவேல் 14 அதிகாரத்துக்கு நேராக திருப்பி கொள்ளுங்கள். Just let us turn a word of God to 1 Samuel 26 லிருந்து 32 வரைக்கு நான் வாசிக்கிறேன். I'm going to read from verse 26 to 32. தயவுசெய்து கவனமாய் கவனியுங்கள். Just listen carefully. ஜனங்கள் காட்டிலே வந்தபொழுது இதோ தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது. அதனால் ஒருவன் அதை தன் கையினாலே தொட்டு தன் வாயில் வைக்கவில்லை. ஜனங்கள் அந்த ஆணையின் நிமித்தம் பயப்பட்டார்கள். யோனத்தான் தன் தகப்பன் ஜனங்களுக்கு ஆணையிட்டதையும் கேள்விப்படவில்லை. அவன் தன் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியிலே தேன்கூட்டை குத்தி அதை எடுத்து தன் வாயில் போட்டு கொண்டான். அதனால் அவன் கண்கள் தெளிவடைந்தது. அப்பொழுது ஜனங்களில் ஒருவன், இன்றைக்கு போஜனம் சாப்பிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று உம்முடைய தகப்பனார் ஜனங்களுக்கு உறுதியாக ஆணையிட்டிருக்கிறார். ஆகையால்
ஜனங்கள் விடாய்த்திருக்கிறார்கள் என்றான். அப்பொழுது யோனத்தான், என் தகப்பன் தேசத்தின் ஜனங்களை கலகப்படுத்தினார், நான் இந்த தேனிலே கொஞ்சம் ருசி பார்த்ததினாலே என் கண்கள் தெளிவாய் பாருங்கள், தெளிந்திருக்கிறதை பாருங்கள், இன்றைய தினம் ஜனங்கள் தங்களுக்கு அகப்பட்ட தங்கள் சத்துருக்களின் கொள்ளையிலே ஏதாகிலும் புசித்திருந்தால் எத்தனை நலமாயிருக்கும், பெலிஸ்தருக்குள் உண்டான சங்காரம் மிகவும் அதிகமாயிருக்குமே என்றான். 31வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அன்றைய நிமித்தம் மிக்பாஸிலிருந்து ஆயோன் மட்டும் பெலிஸ்தரை முறிய அடித்த போது ஜனங்கள் மிகவும் விடாய்த்திருந்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் கொள்ளையில் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்றுக்குட்டிகளையும் பிடித்து தரையிலே போட்டு அடித்து இரத்தத்தோடு புசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. When the people entered the forest, behold, there was a flow of honey, but no man put his hand to his mouth, for the people feared the oath. But Jonathan had not heard when his father put the people under oath. Therefore he put out the end of the staff that was in his hand and dipped it in the honeycomb and put his hand to his mouth, and his eyes brightened. Then one of the people said, Your father strictly put the people under oath, saying, Cursed be the man who eats food today. And the people were weary. Then Jonathan said, My father has troubled the land. See now how my eyes have brightened because I tasted a little of this honey. How much more if only the people had eaten freely today of the spoil of the enemies which they found. For now the slaughter among the Philistines has not been great. They stuck among the Philistines that day from Michmash to Ajalon, and the people were very weary. The people rushed greedily upon the spoil and took sheep and oxen and calves and slew them on the ground, and the people ate them with the blood. பெலிஸ்தர்கள் யுத்தத்துக்கு வருகிற பொழுது, when the Philistines came into battle, இவர்கள் கையிலே பட்டயமும் இல்லை, they did not have spear in their hand, இவர்கள் சரியான ஆயத்தத்திலும் இல்லை, they were not well equipped and ready. இந்த சூழ்நிலையிலே சவுல் சொல்கிறார், it is only at this situation that நீங்கள் எல்லாரும் யுத்தம் பண்ண வேண்டும், you all need to go into battle, ஆனால் ஒருவர் கூட நீங்கள் சாப்பிடக் கூடாது, but not even a single person should eat. அதனால என்ன நடந்தது தெரியுமா? You know what happened because of that. கர்த்தர் அன்றைய தினம் பெலிஸ்தரை முறியடித்தாலும், even though the Lord God defeated all the Philistines, பசி தாங்க முடியாமல், they were not being able to bear because they were not weary. இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கிற ஆடு மாடுகளை பிடித்து, the Israelites took hold of all the calves that they could find. அவர்களுக்கு வெட்டுகிறதற்கு பட்டயம் இல்லை, because they did not have a sword to cut them. வெட்டுகிறதற்கு விறகு, வெட்டுகிறதற்கு கத்தி இல்லை, they did not have a knife to cut them off. என்ன செய்கிறது என்று தெரியவில்லை, they did not know what to do. ஓங்கி தரையிலே அதை அடித்து கொன்று அப்படியே இரத்தத்தோடு புசித்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. The word of the Lord said that they splashed the cows on the ground and they ate it just like that with the blood. சவுலுடைய மகனாகிய யோனத்தான் இதை பார்த்து சொல்கிறார், The son of Saul Jonathan says, looking at this, என்னுடைய தகப்பனார் இன்றைக்கு ஜனங்களை கலக பண்ணினது என்ன? What is the reason behind my father troubling this people? இன்றைக்கு மாத்திரம் நாம் கொஞ்சம் புசித்திருந்தால், if you would have eaten a little even today, நம்முடைய வெற்றி இன்னும் அதிகமாக இருந்திருக்குமே, our victory would have been even more, இன்னும் நிறைய பேரை நாம் சங்கரித்திருக்கலாமே, there would have been many would have been slain. தேவ பிள்ளையே, my dear children, அங்கே சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத பொருத்தனைகளை செய்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். Here we can see that King Saul was taking oath that was not even necessary. ஒரு 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 சக்கரம் கலன்று போன ஒரு வாகனத்தை போல சவுலுடைய நிலைமை இங்கே பாருங்கள். Here we can see the situation of Saul like a vehicle without a wheel. பல சந்தர்ப்பங்களிலே என்ன பேசுகிறோம் என்றே தெரியாமல் அவர் பேசுவார். In many a situation he speaks without knowing what he is saying. ஒரு காரணமும் இல்லாமல் அன்றைக்கு சொன்னார், இன்றைக்கு யாருமே புசிக்க கூடாது என்று. Without any reason behind it he said on that day there should not be anyone who eats today. தேவனை விட்டு மனமார்களுடைய அல்லது பின்மாற்றம்
அடைந்தவர்களுடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்கும். This will be the situation of those who have walked away from the Lord. திடீரென்று தேவையில்லாமல் உபவாசத்தை அறிவிப்பார்கள். All of a sudden, unnecessarily, they will announce a fasting. தேவையில்லாமல் வீட்டிலே ஒரு சட்டத்தை உருவாக்குவார்கள். Unnecessarily, they'll bring in a rule in the house. தேவையில்லாமல் எப்பொழுதும் ஒரு கலகத்தை உண்டாக்கிக் கொண்டே இருப்பார்கள். Unnecessarily, they will always be causing an argument in the family. வீட்டிலே அவர்களாலே பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். In the house, there will always be problems because of them. வீட்டிலே சமாதானமா இருக்கிறது அவர்களுக்கு பிடிக்காது. They will not desire peace in the home. காரணம் என்ன? What is the reason? அவர்கள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். They have backslidden from the Lord. உங்களுடைய உபவாசத்தை குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். You need to be very careful about your fasting. நீங்கள் தனிமையாக உபவாசம் இருக்க வேண்டும் என்று விரும்பினால், If you desire to take fasting all by yourself, கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் அல்லது ஆண்டவருடைய ஆவியானவர் உந்தி சொல்லாமல் நீங்க தனியாக உபவாசம் இருக்க கூடாது. You should not take fasting without the inspiration of the Holy Spirit or without the Lord God telling you to do it. உங்களுடைய வியாதிக்காகவோ, For your sickness, உங்களுடைய வேலையின் பிரச்சனைக்காகவோ, For the problem that you have in your work, திடீரென்று உபவாசம் இரு என்று உங்களுடைய உள் உணர்வு சொல்லுமானால், If your inner feeling is going to say all of a sudden take fasting, சாப்பிடாமல் இருக்கதனால் நீங்கள் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. There is no goodness that you are going to receive because of being without eating. உபவாசம் என்பது ஆவியானவருடைய உள் உந்துதலினாலே மாத்திரமே நீங்கள் செய்ய வேண்டும். Fasting is something that you need to do with the help of the Holy Spirit. இன்றைக்கு அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். I have seen many even today. திடீரென்று ஒரு உபவாசம் என்பார்கள். All of a sudden they will say that they are fasting. என்ன காரணம் என்று கேட்டால் நாளைக்கு வேலையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்று சொல்வார்கள். They will say that there is a problem that is coming in the work tomorrow. சின்ன சின்ன காரியத்துக்கு இஷ்டப்படி உபவாசம் இருக்க நினைப்பார்கள். For every small thing they will just imagine and they'll want to go in for fasting. உபவாசம் இருக்கிற பொழுது ஒன்றை புரிந்துகொள்ளுங்கள். When you are fasting there's one thing that you need to understand. முழு பிசாசின் கிரியைகளும் உங்களை நோக்கி பாயும். All the works of the devil will come towards you. அது பிசாசுக்கும் உங்களுக்கும் உள்ள யுத்தமாய் காணப்படும். It will be a battle that is between you and the devil. இருக்கிற நிலைமையும் மோசமாய் போய்விடும். The situation that you are there will be worsened. நீங்கள் உபவாசம் இருக்கிறதுக்கு நான் உங்களை பயங்காட்டவில்லை. I am not threatening you for you to take ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே உணர்த்துவானானால், If the Holy Spirit is going to put in your heart, ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுவாரானால், If the Holy Spirit is going to tell you, நீங்கள் எத்தனை நாளும் உபவாசம் இருக்கலாம். You can take fasting as long as you want. உங்கள் இஷ்டப்படி நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். Do not take a decision according to your own thinking. குடும்பத்தில் உள்ள காரியங்களை உங்கள் இஷ்டப்படி முடிவெடுக்காதீர்கள். Do not take decision regarding things of your family by yourself. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கிற நாட்களிலே, When the Lord Jesus Christ was going to begin his ministry, ஞானஸ்நானம் பெற்று கரையோறின உடனே, As soon as he received baptism and came out, பரிசுத்த ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். The Holy Spirit led him into the wilderness. எதற்காக தெரியுமா? You know the reason behind that. 40 நாள் உபவாசம் இருக்கும்படியாக. In order for him to fast for 40 days. எவ்வளவு அழகாக வேதம் சொல்லி இருக்கிறது. How beautifully the word of the Lord says. ஆவியானவர் துணையோடு நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். You need to take fasting with the help of the Holy Spirit. குழுவாக உபவாசம் இருக்க வேண்டும். You need to take fasting as a group. உங்கள் போதகரிடத்திலே நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்று உபவாசம் இருக்க வேண்டும். With a counsel from your pastor you need to take fasting. உபவாசத்தில் மாத்திரமல்ல, Not only in fasting. எந்த முடிவெடுக்கிறதா இருந்தாலும், Whatever decisions you ஒருவர் might be அல்லது taking, ரெண்டு பேரிடத்தில் ஆலோசனை செய்து முடிவெடுக்க வேண்டும். Take counsel with one or two persons and இங்கே then take a decision. சவுல் சொன்ன காரியம் தன்னுடைய மகனுக்கே தெரியவில்லை. What Saul said even his son did not know about it. அன்றைக்கு மாத்திரம் அவர்கள் பட்டினியா இல்லாமல் அல்லது உபவாசமா இல்லாமல் யுத்தம் பண்ணி இருந்தால், If they would have not fasted and if they would have gone in for the war, எவ்வளவு அருமையா இருந்திருக்கும். How wonderful it would have been. தேவ பிள்ளையே, My dear children, மனதில் தோன்றுகிறதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணம் வருகிறதா? Are you getting a thinking within you to do as at your heart says? நான் சொல்லுகிறதை தான் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறீர்களா உங்கள் வீட்டிலே? Are you compelling everyone in your family to listen to what you say alone? நான் சொல்லுகிறபடி நட என்று நீங்கள் இன்னொருவரை பலவந்தப்படுத்துகிறீர்களா? Are you compelling another person just walk the way that I'm telling? இப்படி செய்வீர்களானால், If you're going to do like that, நீங்கள் அந்த இடத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord God says that you need to repent from that place. பெரிய பொறுப்பை நீங்கள் கையாண்டு கொண்டிருக்கிறீர்கள். You are taking a big responsibility. கடவுள் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். The Lord God has trusted you and given you a family. உங்களை நம்பி ஒரு சபையை தந்திருக்கிறார். He has trusted you and given you a church. ஆண்டவருடைய ஆலோசனையின் பேரிலே நடக்க அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். He is calling you to walk according to the counsel of the Lord. நாலாவதாக, And the fourth thing is, நாம் எதிலே மனம் திரும்ப வேண்டும்? What is that that we need to repent? அல்லது சவுல் என்ன தவறு செய்திருந்தார் என்று பார்ப்போம். Or what is the mistake
mistake that Saul had committed. 1 Samuel 15th adhigaram 1 Samuel chapter 15 ஒன்னிலிருந்து மூன்று வரைக்கு நான் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். I'm going to read verses from 1 to 3. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தத்தை கேளும் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். Then Samuel said to Saul, "The Lord sent me to anoint you as king over his people, over Israel. Now therefore, listen to the words of the Lord." கர்த்தர் உம்மை ராஜாவாக இருக்கும்படி கர்த்தர் என்னை இரண்டாவது தரவாக உம்மிடத்திலே அனுப்புகிறார் என்று சொல்கிறார். He says over here, "The Lord God is sending me again the second time in order to anoint you as the king." முதலாவதாக 1 சாமுவேல் 10 அதிகாரம் 1 வசனத்திலே சாமுவேல் சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்து நாம் பார்த்தோம். The first time that we read about Saul being anointed as king by prophet Samuel is in 1 Samuel chapter 10 and verse 1. அதன் பின்பு சில காரியங்களிலே சவுல் தேவனை விட்டு விலகி தன்னுடைய இஷ்டப்படி நடந்ததினாலே தவறி போனார். But after that, due to some ways of Saul walking according to his own desire, he's been anointed once again and he's been backslidden. ஆனால் திரும்ப சாமுவேலை கர்த்தர் சவுலிடத்திற்கு அனுப்புகிறார். So again the Lord God sends prophet Samuel to Saul. நான் திரும்ப உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்து அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னார். Here he says, "The Lord has sent me once again to anoint you as king." சவுலுக்கு இரண்டாவது ஒரு ராஜபாரியத்தின் சந்தர்ப்பம் கிடைத்தது. Saul received a second opportunity. தேவன் இந்த சந்தர்ப்பத்தை சரியாய் செய்கிறானா என்று பார்ப்பதற்கு ஒரு வேளையையும் கொடுத்திருந்தார். The Lord God has also given him a time to see if he was using this opportunity properly. நீ அமலேக்கை முறியடிக்க வேண்டும். You need to destroy the Amalekites. ஆடு மாடுகள் முதலாய் எல்லாவற்றையும் நீ முறியடிக்க வேண்டும். You need to utterly destroy everything that நான் இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம் உனக்கு கொடுக்கிறேன். I'm giving you a second chance. இந்த காரியத்தையாவது நீ சரியாய் செய்ய வேண்டும். You need to do this thing at least properly. தேவபிள்ளையே, கர்த்தர் உனக்கு இரண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நாளிலே கொடுக்கிறார். My dear children of God, the Lord God is giving you a second opportunity. ஒருவேளை நீ கர்த்தர் அழைத்த அழைப்பிலிருந்து விலகி இருக்கலாம். Maybe you have walked away from the calling that the Lord God has given unto you. தேவன் உன்னை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளை சரியாமல் செய்திராமல் இருந்திருக்கலாம். Maybe you had not done the things that the Lord God has trusted you and given into your hands properly. நீ அதை நிறைவேற்றி முடிப்பாய் என்று நம்பி குப்பையிலிருந்து தூசியிலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி இந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். Maybe the Lord God would have lifted you up from the dust and would have given you this position so that trusting that you will do what he has called you to do. யாரும் பார்த்திராத இடத்திலிருந்து கர்த்தர் உன்னை தூக்கி எடுத்தார். The Lord God lifted you up from a place where no one has seen. 1 சாமுவேலிலே அன்னால் சொல்கிறது போல அவர் ஏழையை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து ராஜாக்களோடு நிறுத்துகிறார் என்று சொல்கிறார். Just like in 1 Samuel, Anna says that the Lord God lifts up people from the dust and he makes them to stand before kings. தேவபிள்ளையே, இன்றைக்கு கர்த்தர் இங்கே இருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற சிலருக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். My dear children of God, even today the Lord God might be giving a second opportunity. Many of you are watching this program. இன்றைக்கு மனம் திரும்புங்கள். Even today repent. கர்த்தரிடத்திலே இறங்கி வாருங்கள். Come towards the Lord. அவர் உங்களை திரும்பவும் நேசிக்கிறார். He is loving you once again. ஆலயத்திலே திரும்ப ஆராதனை நேரத்திலே நீங்கள் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord God desires that you need to stand back in the time of worship in the church. எல்லாரை போல நானும் நிற்கிறேன் என்று வெளிவேஷத்துக்காக அல்ல. Just not like standing, just thinking that just like everyone I'm standing. கர்த்தர் அதற்காகவே உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். Lord God has anointed you for that. உங்களை ஆராதனைக்குபடியாக அபிஷேகம் பண்ணின ஒருவரை நான் பார்க்கிறேன். I'm seeing the Lord who has anointed you with the spirit of worship. நீங்கள் ஒரு வாலிப சகோதரி. You are a young girl. ஒரு 25 லிருந்து 30 வயதுக்குள்ளாக உங்களுக்கு இருக்கும். You might be somewhere between 25 to 30 years. ஒரு காலத்திலே கர்த்தரை வல்லமையாய் நீங்கள் ஆராதித்தீர்கள். There was a time when you were worshiping the Lord.
God more powerfully. மணி கணக்காய் கத்த சமூகத்திலே காத்திருந்தீர்கள். For hours together where you were waiting in the presence of the Lord. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு இரவெல்லாம் ஆராதித்து ஜெபித்து விட்டு கடந்து சென்றீர்கள். For Sunday morning service you used to pray all through the night and you went. கண்ணீரோடு நீங்கள் ஆராதித்த நேரங்கள் மிகுந்த அருமையாய் இருந்தது. The times when you worshiped with great tears they were wonderful. சில காரணங்களினாலே Because of certain reasons. சில பேருடைய தவறான காரியங்களினாலே Because of the wrong guidance of many. நீங்கள் விலகினீர்கள். You have walked off. மனிதர்களை பார்த்தீர்கள். You looked at man. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் செய்கிற தவறுகளை பார்த்தீர்கள். You looked at the mistakes which were committed by those who were around you. இவைகளால் உங்கள் மனது சோர்வடைந்தது. Because of all this your heart became weary. நீங்கள் விலகி போனீர்கள். You walked off. இப்பொழுதும் அதே கோயிலில் நீங்கள் இருக்கிறீர்கள். Even right now you are in that same choir. ஆனாலும் அந்த அபிஷேகத்திலே நீங்கள் But you are not under that anointing. அதே வாஞ்சியோடு நீங்கள் இல்லை. You are not with that great desire. இயேசு உங்களை இரண்டாவதாக சந்திக்கிறார். The Lord Jesus is meeting you இன்னொரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். He is giving you another opportunity. அதைவிட இரண்டு மடங்கு உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவேன் என்று சொல்கிறார். He is saying that he is going to use you double time more than what he did before. உங்களுக்கு ஒரே ஒரு ஆலோசனையும் இயேசு சொல்கிறார். There is also a counsel that my Lord Jesus gives you. எந்த மனிதனையும் பார்க்காதே. You do not look at any man. எந்த மனிதனுடைய வாழ்க்கையும் உனக்கு முன் உதாரணமாய் வைக்காதே. Not take any life of a man as an example for ellarum maayai everything is vanity ennai maatram pinpatri nadapayanal if you are going to follow me and walk idho ippozhudhu kartharude vallamai ungal mele irangugiradhu even right now the power of the lord is coming upon abhishekam ungal mele irangugiradhu the anointing of the lord is coming upon you ungal kartharude vallamai receive the anointing of the lord irandavathu sandarpathai naluva vidadirungal do not let go of the second chance eppozhudhum karthar vandu ungal edathile kenji kenji kondirpaar nenaikkadirungal do not think that the lord will come again and beg with நீங்களும் நானும் இல்லை என்றால் அவருக்கு ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் If it is not you and me there are thousands waiting to serve உங்களை விட என்னை விட படித்தவர்கள் இருக்கிறார்கள் There are more educated people more than you and me உங்களை விட என்னை விட நல்ல கனவான்கள் நல்ல பக்தி உள்ளவர்கள் இருக்கிறார்கள் There are more honored and pious people more than you and me ஆனாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறபடியினாலே உங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் But because the Lord God loves you is giving you this chance இரண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுத்தும் அவர் அதை புரிந்துகொள்ள முடியவில்லை Even when he was given a second opportunity he did not பாருங்கள் 1 சாமுவேல் 15 அதிகாரம் 10 இருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் 1 Samuel chapter 15 verses beginning from 10 I'm going to read for you அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி தன் வார்த்தைகளை என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து யாரா முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனார் அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி பின்பு பல இடங்களிலே சென்று கில்காலுக்கு போனார் என்று வேதவசனம் சொல்கிறது Then the word of the Lord came to Samuel saying I regret that I have made Saul king for he has turned back from following me and has not carried out my commands and Samuel was distressed and cried out to the Lord all night Samuel rose early in the morning to meet Saul and it was told Samuel saying Saul came to Carmel and behold he set up a monument for himself then turned and proceeded on down to Gilgal இரண்டாவது சந்தர்ப்பத்தை சவுல் பெற்றிருந்தாலும் Even though Saul received a second opportunity அதை நிறைவேற்றுவானா இல்லையா என்று பார்ப்பதற்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் வகுத்து கொடுத்திருந்தாலும் Even though the Lord opened up a wonderful way to see whether he will fulfill it or not கர்த்தருடைய சத்தத்தை கனம் பண்ணவும் இல்லை கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியவும் இல்லை He did not honor the voice of the Lord or he did not even obey to the voice of the Lord சவுலை ராஜாவாக்கினது தேவனுக்கு மனஸ்தாபமாய் இருந்தது The Lord was very much disturbed because he anointed Saul as king இதை சாமுவேல் இடத்திலே கர்த்தர் சொன்ன பொழுது இரவு முழுவதும் சாமுவேல் அழுது கொண்டே இருந்தார் When the Lord God shared this with prophet Samuel he was so distressed and he cried all night ஏனென்றால் சவுலை ராஜாவாக்கின விஷயத்திலே தேவனும் சாமுவேலும் ரெண்டு பேரும் இதிலே ஈடுபட்டிருந்தார்கள் Because Samuel and the Lord was involved in making Saul as king இந்த காரியம் சாமுவேலுடைய இதயத்தை கசக்கி பிழிந்தது This incident troubled Samuel very much ஆனால் இதை கொஞ்சம் கூட அவர் அறிந்து கொள்ளாதபடி சவுல் செய்ததை பாருங்கள்
Just look at what Saul did even without understanding it. கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல், without obeying the voice of the Lord, அவர் சொன்னதை செய்யாமல், without doing what he said, வெற்றி கிடைத்தது உண்மைதான். It is true that he got victory. ஜெயத்தை பெற்றது உண்மைதான். It is true that he got the victory. இவர் மலை மேலே ஏறி தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை கட்டி கொண்டிருக்கிறார். He went up to the mountain and established a monument for himself. கர்த்தருடைய உள்ளம் வெந்து போயிருக்கிறது. The heart of the Lord was very much troubled. சாமுவேல் இரவெல்லாம் தூங்காமல் அழுது கொண்டிருக்கிறார். Samuel was so much distressed and he cried all night. ஆனால் இந்த சவுலுடைய நிலைமையை பாருங்கள். But look at the situation of the Saul. நான் ஜெயம் பெற்று விட்டேன். I've got the victory. வெற்றி எனக்கு கிடைத்து விட்டது. I've got the victory. ஆகவே அழகான ஒரு தூணை நிறுத்துகிறார். So he made a wonderful monument. அதிலே தன்னுடைய பெயரை போடுகிறார். He put his name over there. தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம். He built a monument for himself. தேவப்பிள்ளையே, My dear children of God, கர்த்தருடைய இருதயத்தை அறிகிற அறிவு உனக்கு இருக்கிறதோ, Do you have the heart to know the heart of the Lord? உன்னை உண்டாக்கின தேவனுடைய இருதயத்திலே நீ எப்படி இடம் பெற்றிருக்கிறாய் என்று அறியக்கூடிய இருதயம் உனக்கு இருக்கிறதோ, Do you have a heart to know as to how you are in the heart of the Lord who formed you? ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். Maybe you are doing the ministry. நீங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா? Is the ministry that you are doing given to you by the Lord? ஒருவேளை தரலான ஆத்துமாக்கள் உங்களுக்கு சபைகளுக்கு வரலாம். Maybe there are multitudes of souls that are coming to your church. ஒருவேளை நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் உங்கள் சபையிலே நடக்கலாம். Maybe there are so many miracles and wonders that are taking place in your church. ஒவ்வொரு வருஷமும் சபையை இருத்து இடித்து பெரிதாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கலாம். Maybe every year you are expanding your boundaries. நீங்கள் உங்களுக்கென்று ஒரு புத்தகத்தை அச்சிட்டு நான் இப்படி காரியங்கள் செய்கிறேன் என்று ஜனங்களுக்கு பிரஸ்தாவப்படுத்தி கொண்டிருக்கலாம். Maybe you are telling the people by establishing or printing a book as to what and all you have done. இத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். So many of them have received baptism. இத்தனை பேர் இங்கே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றார்கள். So many of them have received the anointing of the Holy Spirit. இத்தனை தேதி இத்தனை மணிக்கு இத்தனை கூட்டங்களை நடத்தினேன். On this day at this time I've conducted so many crusades. உங்களை நீங்களே பிரஸ்தாவப்படுத்தி கொண்டிருக்கலாம். Maybe you are proclaiming about yourself. கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்? What is that that the Lord is thinking about you? 1 சாமுவேல் 15:22 லே நாம் வாசிக்கிறோம். In the same 1 Samuel chapter 15 and verse 22 we read. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூன்யத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. Samuel said, As the Lord has much delight in burnt offerings and sacrifices, as in obeying the voice of the Lord, behold, to obey is better than sacrifice, and to eat than the fat of rams. For rebellion is as the sin of divination, and insubordination is as iniquity and adultery. Because you have rejected the word of the Lord, he has also rejected you from being king. கர்த்தரை நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்தபடியினால் கர்த்தர் உன்னை புறக்கணித்து போட்டார். Because you have rejected the word of the Lord has rejected you. துக்கத்தோடு பாரத்தோடு கர்த்தர் என் அருகிலே நிற்கிறதை நான் பார்க்கிறேன். I can see the Lord standing next to me with a great burden in his heart. அவருடைய இருதயத்திலிருந்து ரத்தம் வடிகிறதை நான் பார்க்கிறேன். I can see blood oozing out from his heart. எத்தனையோ பேர் தங்களுடைய நிலைமையிலே இப்படி இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord God knows that many of us are in this position. இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. Rebellion is a sin of divination. தேவப்பிள்ளையே, இரண்டகம் பண்ணுவாயானால் அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பாயா, செவி கொடுக்க போவாயானால் இவைகள் பில்லிசூனிய பாவம் அல்லது விக்கிரக ஆராதனை பாவத்துக்கு சரியாய் இருக்கிறது. My dear children, if you are not going to obey the voice of the Lord, if you are going to go against the word of the Lord, then it is equal to idol worship or divination. சமுதாயத்திலே நீங்கள் நல்லவர்கள். Maybe you are a good person in this world. உலகத்திலே நீங்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவர்கள். Maybe you are a wonderful Christian for this world. கிறிஸ்தவ சபைகளிலே நீங்கள் நல்ல மூத்த ஊழியர்களாய் இருக்கலாம். You are the foremost servant of God in the church. கர்த்தருடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட நீங்கள் விடுவீர்களானால், If you are going to leave even one word of the Lord, ஆண்டவருடைய உள்ளம் நொறுங்கி போகும். The heart of the Lord will be depressed. தேவப்பிள்ளையே,
My dear children of கர்த்தர் உனக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்களை மிக கவனமாய் நீ பெற்றுக்கொண்டு உபயோகப்படுத்து. Every opportunity that the Lord God is giving you, be careful and use it properly. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். The Lord God loves you. அவருடைய உள்ளம் நொறுங்கி போயிற்று. His heart is broken. அவருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. His heart is filled with grief. எத்தனையாய் என் பிள்ளைகளை நேசித்தேன். I loved my children so much. எத்தனையாய் என் பிள்ளைகளுக்காக பாடுபட்டேன். I struggled for my children so much. ஆனால் அவர்கள் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்தார்கள். Till they grew up, they were obedient to me. ஊழியம் வளர்ந்த உடனே, as soon as the ministry grew, அல்லது தொழில் வளர்ந்த உடனே, as soon as their business grew, அல்லது ஒரு சரியான ஒரு இடத்துக்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையில வந்துவிட்ட உடனே, as soon as they reached the right position in their life, தங்கள் விரும்பினது அவர்கள் வாழ்க்கையில கிடைத்த உடனே, as soon as they received what they desired in their life, திருமண வாழ்க்கையில சரியாக ஒரு செட்டில் ஆன பிறகு, as soon as they settled in their marriage life, என்னை விட்டு They left me. என்னை உண்டாக்கின தேவனை புறக்கணித்தார்களே. They left away the Lord God who formed them. அதிலிருந்து மனம் திரும்புங்கள். Repent from that. கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். The Lord God is looking unto you. தேவன் உங்களை நேசிக்கிறார். The Lord loves you. ஐந்தாவதாக, and as the fifth thing, தனக்கு வழி காட்டினவர்களை சவுல் மதியாமல் போனதிலிருந்து அவர் மனம் திரும்ப வேண்டும். நாமும் மனம் திரும்ப வேண்டும். We need to repent from walking away from those who showed us the way. Saul need to repent from that. And we also need to do இது வெளியே பார்க்க பாவம் போல தெரியாது. It will not seem as a sin outside. நாம் ஒரு காரணத்தை சொல்லி நம்மை வழிகாட்டினவர்களை இன்றைக்கு நிறைய உதாரணங்களை சொல்லி அவர்களை விட்டு பிரிந்திருக்கலாம். Maybe you would have said so many reasons and you would have walked away from persons who showed us the way. நீங்கள் பேசுகிற காரணத்துக்கு உரியவர்களாக கூட உங்கள் மேலே இருக்கிற ஊழியர்களோ அல்லது உங்களை வழிகாட்டினவர்களோ உங்களை ரட்சிப்பில் நடத்தினவர்களோ இருக்கலாம். Maybe the reason that you say might be right and they would have been in that situation, the ones who had led you to salvation. ஆனால் சவுலை நீங்கள் கடைசி வரைக்கும் யோசித்து பாருங்கள். But look at Saul till the end. சாமுவேல் சவுலை ராஜா அபிஷேகம் பண்ணி வழி நடத்தினார். It was prophet Samuel who had anointed Saul and led him. சாமுவேல் ஒரு அப்பலுக்கற்ற ஒரு தீர்க்கதரிசியாய் உலகத்திலே வாழ்ந்தார். Samuel was an innocent prophet of the Lord in this world. யாரும் அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. There was no one who could find fault with him. யாருடைய பொருளையும் அவர் எடுக்கவில்லை என்று சொல்கிறார். He says that he has not taken away anything from anyone. அவ்வளவு பெரிய ஒரு நல்ல பரிசுத்தவான். He was a great pious person. அவரை இவர் மதித்திருந்தால், If you would have respected him, சாமுவேலை இவர் நேசித்திருந்தால், if you would have loved prophet Samuel, அவர் அநேக வழிகளை இவருக்கு சொல்லி கொடுத்திருப்பார். He would have taught him so many ways. நிறைய காரியங்களை திருத்தி இருப்பார். He would have corrected him in so many ways. இன்னும் அவர் அந்த 40 வருஷமும் நல்ல ஒரு ராஜாவாக வாழ்ந்திருக்கலாம். For that 40 years he would have reigned wonderfully. நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கலாம். He would have got so many victories. எபிரேயர் என்ற வேத பகுதியிலே, in the book of Hebrews, 13வது அதிகாரம் 13th chapter 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். I'm going to read verse 17 for you. அங்கே வேதம் இவ்விதமாக சொல்கிறது. Over there the word of the Lord says like this. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. Obey your leaders and submit to them, for they keep watch over your souls as those who will give an account. Let them do this with joy and not with grief, for this would be unprofitable for you. தேவ பிள்ளைகளே, My dear children of God, உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர்கள், those who have given you baptism, உங்களை ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தினவர்கள், those who led you into salvation, கர்த்தரால ஒரு தீர்க்கதரிசிக்கு நிழலிலே உங்களை வைக்க கூடுமானால், if the Lord God would keep you in the shadow of a prophet, ஒரு ஊழியக்காரனுக்கு உதவியாய் நீங்கள் இருக்க கூடுமானால், if you could keep you as a help to a wonderful servant, ஒரு போதகருக்கு கீழே நீங்கள் இருக்க கூடுமானால், if it is possible for you to be under a pastor, உங்கள் மேல் அதிகாரி அல்லது உங்கள் மேலே உள்ள போதகர் அல்லது மேலே உள்ள உங்களுக்கு உயரே இருக்கிறவர்கள் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்ற எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா? Do you have the thought as to what the eye of one who is above you has a thought about you in his heart? ஆரம்பத்திலே அவரிடத்திலே ஆலோசனை பெற்று அவரிடத்திலே நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டது போல கடைசி வரைக்கும் உங்களால் நிலைத்திருக்க முடியுமா? Are you able to endure till the end just like in the beginning as to how you listen to their counsel and obey to them? நீங்கள் ஒருவேளை ஆயிரம் காரணம் சொல்லலாம். Maybe you can say thousand reasons. முன்னால நல்லா இருந்தாரு பிரதர்,
Before he was very good. இப்போ மோசமாயிட்டார் பிரதர். Now he has gone down. ஆகவே அவரிடத்தில் நான் போகிறதில்லை. So I do not go to him. எதையாவது நீங்கள் சொல்லலாம். You might be saying anything. ஆனால் வேதம் சொல்கிறது. But the word of the Lord says. அவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் எடுக்கிறவர்கள். They are the ones who need to account for your soul. அவர்கள் உங்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்தவர்கள். They are the ones who have prayed for you with tears. அவர்கள் சந்தோஷத்தோடு இருக்கும்படி நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். You need to obey and be under them in order for them to be with you. சபைகளுக்கு இருக்கிற உதவி போதகர்களுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இந்த நாட்களிலே. In these days all the assistant pastors who are in the church. சிறிய ஒரு கம்பெனியில இருக்கிறவர்களுடைய உதவி ஆட்கள் ரொம்ப மோசமா இருப்பார்கள் இந்த நாட்களிலே. Or in these days all those who are working in a company will be in the worst. அவர்கள் எப்பொழுது தலைமை இடத்துக்கு வருவேன் என்று அந்த எண்ணத்தோடே இருப்பார்கள். They will always be the thought as to when I will come to the higher position. இந்தியாவின் தேசத்திலே மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக எண்ணப்பட்ட ஜான் ரவீந்திரநாத் ஐயாவுடைய நிழலிலே 18 ஆண்டுகள் நான் அவரோடு கூட இருந்தேன். For 18 years I was in the shadow of the great prophet of India, John Rabindranath. 18 ஆண்டுகள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தேன். I was working and serving under him for 18 years. இந்த 18 ஆண்டுகளிலே வேதத்தைக்கு முன்னாலே நான் நின்று சொல்ல முடியும். For these 18 years I could stand over here in front of the word of the Lord and say ஒரு நாளாவது நான் தலைமையிடத்துக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்ததே இல்லை. Not even for a single day did I desire to come to the highest position. அவர் மரிக்கிற நாள் வந்தபொழுது On the day of his death என்னுடைய அறையிலே சென்று தேம்பி தேம்பி அழுவேன். I went into my room and I prayed and I cried. ஆண்டவரே நீர் அவரை மரிக்க பரலோகத்திலே எடுத்துக்கொள்ள கூடாது. Lord you should not take him right now. தீர்க்காயுசை அவருக்கு தாரும். Lord give him long life. அதே போல பல வருடங்கள் அவருக்கு கீழே உண்மையாய் இருக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். The Lord God gave me the grace to be true unto him for many years. அவர் ஒரே ஒரு காரியத்துக்காக பயங்கரமாய் என்னை திட்டுவார். For one reason he used to scold me very much. என்ன தெரியுமா? You know what is that? நீ அதிகமாய் வேலை செய்கிறாய். You are working a lot. வெயிலே நிக்காதே ரெஸ்ட் எடு என்று எனக்கு சொல்வார். He used to say do not stand in the sun take rest. சரி என்று சொல்லி பின்வழியாய் போய் நான் வேலை ஸ்தலத்துக்கு போய் விடுவேன். I will used to say okay and I will go through the back door back to my work. மறுபடியும் கொடையை பிடித்துக்கொண்டு வந்து என்னை சத்தம் போடுவார். Again he will take hold of an umbrella come and he will scream. நான் சொல்லுகிறதை நீ கேட்கிறதில்லை. You are not listening to my words. உன்னுடைய உடம்பு கெட்டு போகும். Your body will go away. இந்த கொடையாவது பிடித்துக்கொள் என்று சொல்வார். At least take hold of this umbrella. 18 ஆண்டுகள் அவருக்கு ஒரு நிழலை போல இருக்க கர்த்தர் உதவி செய்தார். The Lord God helped me to be like a shadow under him. தேவ பிள்ளைகளே உதவி ஆட்களே நீங்கள் அப்படி இருக்க வேண்டும். My dear children of God, you who are helpers need to be like that. உங்களை உயர்த்துகிற வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டும். Until the Lord God lifts you, you need to wait. உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஒரு நாளும் தீங்கு நினைக்க கூடாது. For the people who are higher above you, you should not think evil to them. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. The Lord will not be able to bless you. கர்த்தர் உங்களை உயர்த்த முடியாது. The Lord will not be able to lift you. சவுல் அந்த ஒரு பெரிய கெட்ட பழக்கத்திலே அவர் இருந்தார். Saul was under this very evil habit. சாமுவேலை பார்த்து அவர் சொல்கிறார். He looks at Samuel and he says சாமுவேல் 16:2 சாமுவேல் சொல்கிறார் சவுல் என்னை கண்டால் கொண்டு போக்கு என்னை கொன்று போடுவானே என்று கர்த்தரிடத்தில் சொல்கிறார். He says to the Lord that if Saul finds me Samuel will be killed. என்று 1 Samuel 16:2 நாம் வாசிக்கிறோம். We can read like that in 1 Samuel 16:2. பாருங்கள் சாமுவேலுடைய வாயிலே இந்த வார்த்தை வருகிறது. These words are coming out from the mouth of the prophet Samuel. தன்னை தீர்க்கதரிசியாக அல்லது ராஜாவாக அபிஷேகம் பண்ணின அதே மேலதிகாரி. The same person who anointed Saul as a king. அருமையான தாடிகளோடு மிகுந்த ரம்மியமாய் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. A great prophet who lived with great honor. ஆனால் இந்த சூழ்நிலை மாறப்பட்ட பொழுது இப்பொழுது கொலை செய்ய கூட அஞ்சாமல் இருக்கிறார். But when the situation changed he was not even afraid to commit a murder. எவ்வளவு மோசமான ஒரு நிலைமை பாருங்கள். What a worse situation. 1 Samuel 15:30 லே இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். In 1 Samuel 15:30 we read another verse. சொல்லுகிறார் ஜனங்களுக்கு முன்பதாக சாமுவேலே நீங்கள் வந்து என்னை கனம் பண்ணுங்கள். He says to Samuel, come before the people and honor me. நீங்கள் என்னை விட்டு போய் விட்டால் ஜனங்கள் என்னை தவறாய் நினைப்பார்கள். If you're going to go away from me, people will consider me wrong. நான் முன்னாலே போகிறேன் நீங்கள் எனக்கு பின்னாலே வந்து என்னை கனம் பண்ணுங்கள்.
He says, I will go before you, come behind me and honor me. ஒரு நாள் கழுதைக்கு பின்னால இருந்த மனுஷன். A person was behind the donkeys for a time. 1 சாமுவேல் 13 அதிகாரம் 20 வசனத்திலே மாடுகளுக்கு பின்னால இருந்த மனுஷன். A person was behind the cows in 1 Samuel chapter 13 and verse 20. இரவெல்லாம் இந்த சவுலுக்காக கண்ணீரோடு ஜெபித்த மனுஷன். A person who prayed with tears for this Saul. தீர்க்கதரிசனத்தை மிக துல்லியமாய் சொல்லுகிற மனுஷன். A person used to say the prophecy accurately. இப்பொழுது சொல்லுகிறார், நான் பாவம் செய்து விட்டே, நீ என்னை வந்து கணம் பண்ணு. Tonight now he is saying, I've committed sin, come and honor me. எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாருங்கள். Look at the position that he's been pushed into. இன்றைக்கு தங்கள் பாவத்தை மறைக்கிறதற்காக ஊழியர்களை கொண்டு வந்து கணம் பண்ண வைக்கிறார்கள். In order to cover up their sin, they bring in the servants of God to honor them. நான் இந்த ஊழியரோடு இணைந்திருக்கிறேன், ஆகவே நான் நல்லவன் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். They want to show themselves to the world that I've united with the servant of God, so I'm a good person. ஆகவே வீட்டு தரப்பு விழாவுக்கு இந்த முக்கியமான ஊழியர்களை அழைத்து நான் என்னை கனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். So they want to call in this wonderful servant of God and for the housewarming ceremony. தேவ பிள்ளையே, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். My dear children of God, you need to repent. நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். You need to repent. உங்களுடைய நிலைமையை நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். You need to think about your situation. இன்னும் ரெண்டு காரியத்தை நாம் பார்த்து விட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். There are two more things that we are going to see and then we are going to pray for you. உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபம் பண்ண இருக்கிறேன். I'm going to pray for each and every கர்த்தர் ஒரு பெரிய மனமாற்றுதலை நமக்குள்ளே தருவாராக. Even today let the Lord God bring in a great repentance. நான் இரவெல்லாம் அழுது தேவ சமூகத்திலே கதறி கண்ணீரோடு உங்கள் முன்பே வந்து நிற்கிறேன். I have cried all through the night in the presence of the Lord and I'm standing in front of you. கர்த்தருடைய இருதயத்தை அறிந்து உங்கள் சமூகத்திலே வந்து நிற்கிறேன். Knowing the heart of the Lord, I'm coming and standing in your presence. தயவு செய்து மனம் திரும்புங்கள். So repent. அடுத்ததாக பெருமை அல்லது பொறாமை வழிவிட முடியாத ஒரு சூழ்நிலை சவுலுக்கு இருந்தது. And the next thing that was present in Saul was pride or jealousy that was not giving him the way. அவர் தாவீதுக்கு சிங்காசனத்தை கொடுக்க கொஞ்சம் கூட அவருக்கு மனம் இல்லை. He did not have the heart to give the throne to David. தன்னாலும் திறமையாக நிர்வாகம் பண்ண முடியவில்லை. He was not able to administrate properly. கர்த்தரும் தன்னை புறம்பாக தள்ளிவிட்டார். The Lord God has also rejected him. சாமுவேல் மூலமாக கர்த்தர் தெளிவாக பேசிவிட்டார். Through prophet Samuel the Lord spoke correctly to him. இவர் ஒழுங்காக அந்த சிங்காசனத்தை கொடுத்துவிட்டு தள்ளி போய் இருந்திருக்கலாம். He could have given up the throne and he would have walked off. அதற்கு பதிலாக அவருடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை தாவீதை கொல்லும்படியாக துரத்தி கொண்டு போகிறார். But instead of that, many of the time in his life he was following David to kill him. 1 சாமுவேல் 18 அதிகாரத்தில் 9வது 8வது வசனங்களை வாசிக்கிற பொழுது, In 1 Samuel chapter 18 when we read 9 and 10 verses, தாவீதை எல்லாரும் புகழ்ந்து பாடின பொழுது தாவீதின் மேல் அவர் பொறாமை கொண்டு காய் மகாரமாய் பார்த்தார் என்று வசனம் சொல்கிறது. When everyone was praising and singing high about David, he looked with jealousy towards him. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 23வது வசனத்திலே, In 1 Samuel chapter 16 and verse 23, அவர் பிசாசினால் சவுல் பாதிக்கப்பட்டு அலைக்கழிக்கிற பொழுது சவுல் தன்னுடைய வாத்திய கருவிகளை வாசிக்கிறதுனாலே அவர் பிசாசிலிருந்து விடுதலையாகி சொஸ்தமாகி ஆறுதல் அடைந்தார். When Saul was tormented by the deeds of the devil, when David played the harp, he was relieved of it and he used to worship the Lord. ஓ, எவ்வளவு ஒரு அருமையான ஆறுதல் கொடுத்த ஒரு மனுஷன் தாவீது. David was a person who brought in so much comfort to Saul. அந்த பிசாசின் கொடுமையிலிருந்து விலக்கி என்னை காப்பாற்றின ஒரு அருமையான மனுஷன் தாவீது. David was a wonderful person who gave him deliverance from the devil and protected him. ஆனால் 1 சாமுவேல் 18:11-லே நாம் வாசிக்கிறோம். But in 1 Samuel chapter 18 and verse 11 we தாவீதை சவுல் சுவரோடே குத்தி கொல்லும்படி ரெண்டு தடவை முயற்சி எடுக்கிறார். Saul tried two times to spear David to the wall twice. வாழ்நாள் முழுவதும் அவரை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று துரத்துகிறார். All through his lifetime he was chasing him in one way or the other to kill David. தன்னுடைய ஜனங்கள் ஒழுங்கற்று இருக்கிறார்கள். All his people were not in a right way. பெலிஸ்தர் எல்லா பக்கம் வந்து கொள்ளை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். The Philistines were coming in from all directions. தருடைய ராணுவ வீரர்களுக்கு பட்டயம் இல்லை. There was no spear for his army people. சரியான வீட்டு வசதிகள் இல்லை. They did not have proper house. ஒரு பட்டணத்துக்கு சரியான மதில்கள் செய்யவில்லை. There were not proper walls for a city. தண்ணீர் வசதி இல்லை. There was no good water. மக்கள் ஏழ்மையில் இருக்கிறார்கள். All the people were in poverty. இவையெல்லாம் மறந்து தாவீதை கொல்லும்படி அவர் ஓடி 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 தேடிக் கொண்டிருக்கிறார். He forgot
all these things and he was running behind David in order to kill him. எவ்வளவு பொறாமை பாருங்கள். What a great jealousy he had. வீட்ல இருந்து நல்ல ரெஸ்ட் எடுத்திருக்கலாம். He would have stayed at home and taken rest. நல்ல அந்த மகனியை வைத்து அவர் காலமெல்லாம் நீ என் பக்கத்துல இரு என்று சொல்லி இருக்கலாம். He would have kept David next to him and he would have done a good job. முழுதும் பொறாமையிலே நிரப்பப்பட்டவராயிரு. He was filled completely with pride and jealousy. நன்றாய் பாட்டு படிக்கிறவர் மேல் உங்களுக்கு பொறாமை வருகிறதோ? Are you jealous towards a person who sings very well? உங்களை விட கெட்டித்தனமாய் வேலை செய்கிறார்கள் என்பதினாலே உங்களுக்கு பொறாமை வருகிறதோ? Are you jealous because someone is more capable than you are? வீட்டிலே வருகிற மருமகள் மேல் மருமகன் மேலே பொறாமை வருகிறதோ? Are you jealous towards the daughter-in-law and son-in-law who comes into your home? எனக்கு பின்னாலே ஆரம்பித்தவர்கள் வளர்ந்து விட்டார்கள் என்று பொறாமை உங்களுக்கு வருகிறதோ? Are you jealous thinking that those who started behind me have gone before me? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். You need to repent. தேவன் உங்களை மனம் திரும்புதலுக்குள்ளே அழைக்கிறார். The Lord God is calling you into repentance. நீங்கள் மனம் திரும்புவீர்களானால் If you would repent, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Then the Lord will bless you. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியவைகளை தருவார். The Lord will give you all what you ஒரு நாளும் பொறாமை கொள்ளாதிருங்கள். Do not be jealous. கர்த்தர் உயர்த்த வேண்டியவர்களுக்கு வழிவிடுங்கள். Give way for those that the Lord wants to live. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. Let the grace of the Lord be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord will bless you. அடுத்ததாக நாம் இன்னொரு காரியத்தை வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். The next thing that we read in the word of the Lord is 1 Samuel 31:9 இருந்து 10 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம். 1 Samuel chapter 31 verses from 9 to 10. அங்கே கில்போவா மலையிலே தாவீத் சவுலுடைய தலையை ஒரு அமலேக்கியன் வெட்டி கொண்டு போட்டதை நாம் பார்க்கிறோம். Over there we can see on the mount of Gilboa there was a soldier who cut off the head of Saul. சவுலுடைய பட்டயத்தை கொண்டு போய் அங்கே பெலிஸ்தருடைய கோயிலிலே வைத்தார்கள். They took the sword of Saul and they kept it in the temple of Philistine. அஸ்தரோத் என்று சொல்லக்கூடிய ஒரு கோவிலிலே கொண்டு போய் சவுலுடைய பட்டயத்தை வைக்கிறார்கள். They put the weapons of Saul in the temple of Ashtaroth. சவுல் தன்னுடைய பட்டயத்தையே ஈட்டியே நட்டு அதிலே விழுந்து மாண்டு போகிறார். Saul died on the spear of his self. அவருடைய உயிர் பிரியவில்லை. His life did not go away. ஏனென்றால் அந்த பட்டயம் கூர்மையா இல்லை. Because the spear was not sharpened. ஆகவே அவருடைய உயிர் கூட அதிலே போகவில்லை. So his life itself did not go in that. குடித்து கொண்டிருக்கிற பொழுது அவர் அமலேக்கியன் அந்த வழியாக வருகிறான். As he was suffering, there was an Amalek who went by that side. மகனே, எனக்கு உயிர் போகாததினாலே வலி தாங்க முடியவில்லை. Because my life is not gone, I'm unable to bear this pain. என்னை கொன்று போடு என்று சொல்கிறார். So he asked him to kill him. அந்த அமலேக்கியன் அவரை வெட்டி கொன்று போட்டார். That Amalek killed him. அடுத்த நாள் பெலிஸ்தர் வருகிற பொழுது The next day when the Philistines came. அவர் மரித்து கிடக்கிறதை பார்த்து They saw that he was dead. அவருடைய பட்டயத்தை எடுத்து கொண்டு போய் அங்கே அஸ்தரோத்துடைய ஆலயத்திலே கோவிலிலே வைக்கிறார்கள். They took his weapons and placed it in the temple of Ashtaroth. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய ஆயுதம் ஒரு அந்நிய விக்கிரக கோவிலிலே வைக்கப்படுகிறது. The weapon of the anointed one has been placed in the temple of a foreign god. தாவீது கோலியாத்தை கொலை செய்து David kills Goliath. அவருடைய பட்டயத்தை ஒரு ஆசாருடைய ஏபோத்துக்கு பின்னாலே கொண்டு போய் வைக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. The word of the Lord said that he placed his weapons in a temple. இதை குறித்து 1 Samuel 2:13 நாம் வாசிக்கிறோம். We can read about this in 2 Samuel chapter 1 and verse 13. தேவ பிள்ளைகளே, My dear children, சவுலுடைய பட்டயம் ஒரு அந்நிய கோவிலுக்குள்ளே மாற்றப்படுகிறது. The weapon of Saul was placed in a temple of Ashtaroth. ஒரு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாலே அந்நியனுடைய பட்டயம் நம் வசம் ஆக்கப்படுகிறது. Because of a person who obeys to the voice of the Lord, the weapon that belonged to a foreign person belongs to us right now. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பட்டயங்கள் எங்கே? Where is the weapons that the Lord God has given unto you? வசனமாகிய பட்டயங்கள் எங்கே? Where is the word of the Lord which is your weapon? முன்னாலெல்லாம் வேதத்தை தேடி தேடி படிப்பீர்களே, இப்பொழுது அது எங்கே? Before and all you used to search the word of the Lord and read, but right now where it is? சின்ன ஒரு பிரச்சனைக்கு வசனத்தை சொல்லி ஜெபிப்பீர்களே, அந்த நிலைமை எங்கே? Even for a small problem you used to say the word of the Lord and pray. Where is that situation right now? பிசாசுக்கு முன்பதாக உபயோகப்படுத்தின உங்களுடைய பட்டயங்கள் எங்கே? Where is the weapons that
that you use before the devil? உங்களுடைய விசுவாசமாகிய பட்டயம் எங்கே? Where is the weapon of faith? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லாமே பட்டயங்கள் தான். Everything that the Lord has given unto you is a weapon. தேவன் கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளும் பிசாசுக்கு ஒரு பட்டயம் போல தான். All the grace that the Lord God has given unto you is a weapon unto the devil. இரட்சிக்கப்பட்ட நாளிலே அபிஷேகப்பட்ட நாளிலே நீங்கள் இருந்த அந்த விசுவாச நம்பிக்கை அன்பு இன்றைக்கு எங்கே? Where is the faith, hope and confidence that you had when you were saved even today? அவைகளை பிசாசு பிடுங்கி அவனுடைய இடத்திலே கொண்டு போய் விட்டானோ? Is the devil taken it out from you and placed it in his place? உனக்குள்ள கிருபைகள் பிசாசின் வசமாக்கப்பட்டதோ? Is the grace that was given unto you now in the hold of the devil? பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நீ காத்துக்கொண்டிருக்கிறாயோ? Paul said, I fought the good fight and I've kept my faith. Have you kept your faith? உன்னுடைய பட்டயங்கள் கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபைகளை வரங்களை காத்துக்கொண்ட அனுபவம் உனக்கு இருக்கிறதா? Do you have the experience of protecting the weapon and the grace that the Lord has given unto you? பண கஷ்டம் வருகிற பொழுது உன்னுடைய விசுவாசம் சோர்ந்து போகாமல் இருக்கிறதா? When you have a financial crisis, is your faith strong? பின்மாறி போனதினாலே உனக்குள்ள கிருபைகளை இழந்து போனாயோ? Because of your backsliddenness, have you lost the grace that was given unto you? இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்களானால், even today if you're going to repent, கர்த்தர் உங்களுக்கு விசேஷமா வாக்குத்தத்தை கொடுக்கிறார். The Lord God is giving you a wonderful promise. நீங்கள் இழந்து போனதை இரண்டு மடங்கு உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று சொல்கிறார். He will give you what you have lost double fold. இந்த தீர்க்கதரிசன சுவிசேஷ மகாநாடு நிறைவு பெறுகிற நேரம் வருகிறது. This is the time that this prophetic evangelist meeting is going to come to an end. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிற நேரம் வருகிறது. This is the time that we are going to pray for you. கர்த்தர் உங்களுக்காக தொட இருக்கிற நேரம் வருகிறது. This is the time that the Lord God is going to touch you. ஏழு விதமாக மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே வர வேண்டும். There are seven ways of repentance that needs to come into you. ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபம். The coming of the Lord God is very near. தேவனாகிய கர்த்தர் உங்களை சந்திக்கிற காலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். You need to know the time that the Lord God has to meet with you. இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுகப்படுத்த போகிறார். Even today the Lord is going to heal you. கர்த்தர் உங்களுக்கு பெரிய இரட்சிப்பை அருளி செய்ய போகிறார். The Lord God is going to give you a great salvation. உங்களுக்காக போராடின பல பொல்லாத பிசாசுகள் இன்று முதல் உங்களை விட்டு ஓடுகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். You are going to see all the devils that were fighting against you run away from you even today. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் இரண்டாவதாக வைத்துக்கொண்டு, keep all these things second. முதலாவது கர்த்தரிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். The Lord God says, first of all, repent and come to Him. ஆண்டவருடைய பாதத்திலே சரணாகதியாகுங்கள். Come into the feet of the Lord. நெடுந்தான் கிடையாய் அவருடைய பாதத்துக்கு சமூகத்துக்கு முன்பதாக வாருங்கள். Slay right before His presence. சவுலை போல பிடிவாதம் பிடிக்காதிருங்கள். Do not be troubled or double-hearted just like Saul. இன்று கர்த்தர் உங்களை தொட போகிறார். Even today the Lord is going to touch you. இன்று இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே இடத்தில் ஒரு மனமாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து அப்படியே முழங்கால் படியிடுங்கள். Wherever you are right now listening to these voices, if you need repentance, kneel down wherever you are present. பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் பார்க்காதீங்க. Do not look as to who is standing next to you. அவர்கள் கிண்டல் செய்வார்களே, கேலி செய்வார்களே, அதை குறித்து நினைக்காதீர்கள். Do not think that they will insult me and they will tease me. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட போகிறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாஞ்சியோடு முழங்கால் படியிடுங்கள். With a great eagerness and desire, kneel before the Lord because he is going to touch you. இழந்து போன ஜெப வாழ்க்கை திரும்ப வரப்போகிறது. The prayer life that you have lost is going to come back. ஒரு இனம்புரியாத சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையிலே காணப்பட்டது, இப்பொழுது அது இல்லை. இன்று முதல் அதை கர்த்தர் உங்களுக்கு தர இருக்கிறார். There was an unspeakable joy that was found in your life. It is not present right now, but even today the Lord is going to give that back to you. நிறைய வீடுகளிலே ஒருத்தரோடு ஒருத்தர் பேசுகிறதே இல்லை. In many of the houses they do not talk to each other. ஒவ்வொருவரும் அங்கங்கே தங்கள் தங்கள் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். Each and everyone is doing their own jobs in their respective. சண்டை போடுகிறதில்லை. They do not fight. ஆனால் ஏதோ ஒரு துக்கத்தினாலே. But because of a sorrow. அது ஒவ்வொருத்தரும் அவரவர்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். Each and everyone are doing their own work. இன்றைக்கு நிலைமை மாறும். Even today your situation is going to இன்றுதான் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாள். Even today is the day that the Lord is going to meet with you. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let us close our eyes and pray. உள்ள முடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். With a broken heart let us call to the Lord. ஆண்டவர் உங்களுக்கு இரண்டாவது சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். The Lord is giving you a second opportunity. தேவன் உங்களோடு இடைப்படும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். The Lord God has come right now in your midst to interact with you. தேவ பிரசன்னம் வெறு வல்லமையா இந்த இடத்தில் இருக்கிறதை நான் உணர்கிறேன். I can feel the presence of the Lord in this place very mightily. முதலாவது மனம் திரும்ப விரும்புகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறேன். First of all I'm going to pray for those who want to repent. எல்லாரும்
உங்களுடைய வலது கரத்தை இந்த தொலைக்காட்சிக்கு நேராக நீட்டிக்கொள்ளுங்கள். Stretch out your right hand towards this television. இயேசுவே, Jesus, எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தாரும். Give me a chance. தேவனே, Lord, என்னை ரட்சியும். Lord, save me. நான் ஒரு பாவி. I am a sinner. தயவு செய்து என்னை மன்னியும். Lord, have mercy. இப்பொழுது திரும்ப, even right now, என் மேலே உம்முடைய வல்லமையை ஊற்றும். Let your power come upon me. தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே ஊற்றப்படுகிறது. The power of the Lord has been poured upon you. பரிசுத்தமான இரத்தம் உங்கள் மேலே தெளிக்கப்படுகிறது. The pure holy blood has been sprinkled on you. கர்த்தருடைய நீதி ஒரு போர்வையைப் போல உங்கள் மேல் வருகிறதை நான் பார்க்கிறேன். I can see the righteousness of Lord coming down upon you as a blanket. ஓ கர்த்தர், அதை ஒரு வெண்மையான போர்வையைப் போல உங்கள் மேலே மூடுகிறார். The Lord God is covering you up with his blanket. அது மாத்திரமல்ல, not only that, இனிமேல் தவறி போகாத ஒரு வாழ்க்கைக்காக உங்களை முத்திரையிடுகிறார். He is sealing you for a life that will not disobey. நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. Say thanks and receive. நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. Say thanks and receive. ரகசிய பாவங்களில் இருக்கிறவர்கள் உங்களுக்குள்ள இருந்து சில காரியங்கள் வெளியேறுகிறது. All those who are in secret sin, there's some things that are coming out from you. யாருக்குமே தெரியாத உங்கள் பாவம். No one knows about the sin that is present in you. நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். Maybe you are thinking like that. நீங்கள் மூடி இருக்கிற உங்கள் கதவு ஜன்னல்கள் உங்களுக்கு விரோதமாய் ஒரு நாளிலே சாட்சி சொல்லும். All the windows that you have closed, they will testify against you one day. உங்களுக்கு மேலே இருக்கிற உங்கள் செவர் உங்கள் கூரை உங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லும். The roof that is above you will testify against you. உலகத்தில் எதையுமே மறைக்க முடியாது. There is nothing in this world that can be hidden. ஒளிவு மறைவு கர்த்தரிடத்தில் இல்லை. There is nothing secret in the eyes of the Lord. உள்ளத்தை உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர். He is a God who knows your inner heart. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். He is the one who searches your heart and knows about it. உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். He is touching you even today. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறது. The power of the Lord is coming upon you. தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். Receive the presence of the Lord. நன்றி இயேசுவே. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, we thank you for each and every one. ஊழிய அழைப்பிலே திரும்ப நீர் உம்முடைய பிள்ளைகளை எடுக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for your taking your children back into the calling of the ministry. நிறைய தாய்மார்கள் உங்கள் வாலிப பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அர்ப்பணித்தீர்கள். Many of the mothers have dedicated your male children for the Lord. அப்படி பொறுத்தனை பண்ணி தான் நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்தீர்கள். That is the way that you made an oath and you gave birth to your children. ஆனால் அதன் பின்பு அதை மறந்து போனீர்கள். But after that you forgot about that. பிள்ளை ஓடி விளையாடுகிற பொழுது அவனை டாக்டராக இன்ஜினியராக மாற்ற தீர்மானித்து விட்டீர்கள். When your child was running here and there you decided to turn him as a doctor or an engineer. பிள்ளைகளை நீங்கள் தேவனுக்கென்று பொறுத்தனை பண்ணி இருப்பீர்களானால், If you had taken an oath to commit your children to the Lord. இன்றைக்கு திரும்ப அந்த பிள்ளைகளை கர்த்தரிடத்திலே திரும்ப பிரதிஷ்டை பண்ணுங்கள். Even right now anoint them back once again into presence of the Lord. கர்த்தரிடத்திலே வாக்கு பண்ணினதை நீங்கள் மாற்றாதிருங்கள். Do not change what you have owed unto the Lord. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. மாத்திரமல்ல, உங்கள் அருகிலே நிற்கிறார். Not only that, he is standing next to you. திரும்ப அவர் உங்கள் பிள்ளைகளை தொடுகிறார். Even again he is touching your children. இன்றைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, பரவாயில்லை, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் அவர்களை மாற்றுவார். Today they are not obeying to you but it's all right. Pray and the Lord will change them. Thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி. Thank you Jesus. உம்முடைய தூதர்களை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள அனுப்புவீராக. Lord, send your angels into each and every home. ஆண்டவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கடந்து செல்லுவதாக. Let the presence of the Lord go into each and every எல்லா house. எல்லா அசுத்த ஆவிகளும் இயேசுவை நாமத்தினாலே மறைந்து போ என்று கட்டளையிடுகிறேன். I command all the unclean spirits to go away right now. பரம்பரையாய் வருகிற பசுத்த ஆவிகளின் கிரியைகள், all the works of the generational spirit, விபச்சார சாபங்கள், all the curses of adultery, இயேசுவை நாமத்தினால் இன்றைக்கு முறிந்து போ என்று கட்டளையிடுகிறேன். I command in the name of Jesus to be broken. ஒரு குறிப்பிட்ட வியாதி சந்ததியை தொட்டு வருகிறது, இயேசுவை நாமத்தினால் முறிந்து போ என்று கட்டளையிடுகிறேன். In the name of Jesus I command a particular disease that is coming down the generation to go in the name of Jesus. சில வீடுகளில் இளம் வயதிலே மரணம் உண்டாகிறது, அது பரம்பரையாய் வருகிறது, இயேசுவை நாமத்தினால் அந்த மரணங்கள் நின்று போ என்று கட்டளையிடுகிறேன். In the name of Jesus I command all the dead that come in a particular family down the generation at a young age to go. காரணம் இல்லாமல் குடும்பம் பிரிந்து போகிற அந்த சாபம் இயேசுவின் நாமத்தினாலே முறிந்து போ என்று கட்டளையிடுகிறேன். I command the curse that comes into the family to separate them to go in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. எல்லா வியாதியின் அனுபவங்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். Lord I thank you for all the experience of diseases coming out from the family. படுக்கையா இருக்கிறவர்கள் துள்ளி குதிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord I
thank you for all those who are bedridden are rising up and praising you. மருத்துவர்களால் முடியாது என்று சொன்ன வியாதிகளை நீர் இப்பொழுது சுகமாக்குகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I thank you for healing all the sickness that the doctors could not heal right now. கர்த்தருடைய வல்லமை இறங்குறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I thank you for your power is coming. இந்த வியாதிகள் பாவத்தினாலே வந்திருந்தாலும், even if this sickness have come because of sin, இவர்களுடைய வியாதி இவர்கள் புசிக்கிற ஆகாரத்தினாலே வந்திருந்தாலும், if their sickness have come because of their food habits, இவர்களுடைய வியாதி இவர்கள் செய்கிற தொழிலினாலே வந்திருந்தாலும், if their sickness have come because of the business that they're doing, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, in the name of அந்தந்த Jesus, அந்தந்த வீடுகளை விட்டு வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். I command it to go out from those houses. சரீரங்களை விட்டு வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். I command it to come out from the bodies. எலும்பு மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாக என்று கட்டளையிடுகிறேன். I command all the joint pains to be healed in the name of Jesus. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. Let the power of the Lord come. பிரசன்னம் இறங்குவதாக. Let the presence of the Lord come. வயிற்று பிரச்சனையில் இருக்கிற அநேகரை கர்த்தர் தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. Lord, touch all those who are in stomach ailments. ஓ தேவ பிரசன்னம் இறங்குவதாக இப்பொழுது. Let the presence of the Lord come. எந்த மருத்துவராலும் கண்டுபிடிக்க முடியாத வயிற்று வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியே புறப்பட்டு போ என்று கட்டளையிடுகிறேன். All the stomach ailments that could not be found out by the doctors in the name of Jesus, I come you to come out. உயர்வுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக. Lord, lift up each and everyone who is waiting for a higher position. திருமண தடைகள் மாறுவதாக. Let all the marriage problems be solved. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். In the name of Jesus, let there be miracles. வயது முதிர்ந்தவர்களுடைய கரத்தில் தருகிறேன் அப்பா. Lord, I give all the elderly into your hands. அவர்களுக்கு ஒரு வழியை நீர் ஆயத்தப்படுத்தி வைக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. Lord, I thank you for your opening a way for them. வயது முதிர்ந்தவர்களுக்கு திரும்ப அந்த மகிழ்ச்சி நாட்களை கொடுக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I thank you for you are giving the elderly the days of joy back into their lives. குறிப்பாக சிறு பெண் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Lord, in particular I pray for young girls. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு சிறு பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி சொல்லுகிறார். Even right now the Holy Spirit is asking me to pray for young girls. சிறு பெண் பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து 10-13 வயதுக்குள்ள சிறு பெண் பிள்ளைகள் இருப்பார்கள், ஆனால் பெற்றோர்கள் அவருடைய தலையிலே கையை வையுங்கள். If you have a young girl in your house from any time between birth to 13 years, place your hands on their head. பிசாஸ் அவர்களுக்கு விரோதமாக பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறான். The devil has great plans against their life. சிறு வயதிலே அவர்களை கெடுக்கும்படி பல மோசமான திட்டங்களை வைத்திருக்கிறான். He has great plans in order to destroy their life. இயேசுவின் நாமத்தினால் அந்த சங்கிலிகள் முறிந்துவோ. In the name of Jesus, let the chains be broken. யார் யார் தங்கள் குழந்தைகளுடைய தலைகளை கை வைத்திருக்கிறார்களோ, all those who have placed their hands on their children, அவர்கள் மேலே ஒரு பாதுகாப்பின் வளையம் விழுவதாக இயேசுவின் நாமத்தினால். Let a protection net fall upon them in the name of யோபு. Jesus, சுற்றிலும் வேலி அடைத்தது போல ஒரு வேலி அவர்களுக்கு வைக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Just like you put a net around Job, put a net around these children. சகரியா 2:5 இன் படி அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலை நீர் வைக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். According to Zechariah chapter 2 and verse 5, just place a wall of fire around them. We எந்த thank you for பாவமும் அவர்களை தொடக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன். I command that no sin should touch them in the name of எந்த பொல்லாதவருடைய மனிதர்களுடைய கண்களும் அவர் மேல் படக்கூடாது என்று கட்டளையிடுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. No evil eye should fall upon them. I command it in the name of Jesus. எந்த பிசாசும் அவர்களை பார்க்க முடியாதபடி பிசாசின் கண்கள் குருட்டாட்டம் பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. Let the eyes of the devil be blinded so that they will not be able to see them in the name of நன்றி Jesus. Thank you Jesus. நன்றி இயேசுவே. Thank you Jesus. உம்முடைய பிள்ளைகள் வாலிபர்கள் மேலே இறங்குகிறது தயவுக்காக ஸ்தோத்திரம். Lord, we thank you for your coming அப்பா, upon mighty upon the வாலிப மகன்மார்கள் மகள்மார்களை சந்தியும் அப்பா. Lord, touch each and every young boy and girl who is in backslidden position. ஒவ்வொருவரையும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். Lord, give an understanding unto each and every தேவ பிரசன்னத்தில் நிற்க கூடிய கிருபை தாரும். Lord, give each and everyone the grace to stand in the presence அவர்கள் of the Lord. அவர்களை உம்மை விட்டு வழிவிலக பண்ணுகிற எல்லா பாவ எண்ணங்களையும் துண்டு பண்ணுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus, I cut off all the evil thoughts and sin that separates them from your love. பொல்லாத நண்பர்களாய் இருந்தாலும், even maybe evil friends, எந்த தொலைக்காட்சி காரியங்களாய் இருந்தாலும், whatever things they watch to television, தேவையில்லாமல் வருகிற வலைதளங்களிலே வருகிற காரியங்களாய் இருந்தாலும், whatever things that might come through the internet, உம்மை விட்டு வழிவிலக பண்ணுகிற எல்லா சந்தர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே ரத்து பண்ணுகிறேன் இப்பொழுது. All the things that make them to walk away from your love, I cancel it in the name of Jesus. தற்கொலைக்காக நியமிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே காப்பாற்றப்படுவார்களாக. All those who have been named for suicide, let them be saved in the name of Jesus. இளம் வயதின் மரணங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தடுக்கப்படுவதாக. All the young age death, let it be stopped in the name of Jesus. விபத்திலே மரிக்க வேண்டும் என்று நியமிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே காப்பாற்றப்படுவார்களாக. All those who have been established to die in accidents, let them be
saved by the name of Jesus. எல்லா வயதிலே யாரும் வியாதியினாலே சாகாதபடி கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை கட்டளையிடுவீராக. Lord give a great grace so that no one will die when they are young in sickness. இப்பொழுது யாராவது மரணத்தோடு போராடுவானால் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. Lord even right now I pray if anyone is struggling with death. ஆஸ்பத்திரிலே அல்லது வீடுகளிலே இருந்து மரணத்தோடு போராடுகிறவர் மேலே கர்த்தருடைய கரம் இப்பொழுது இறங்குவதாக. Let the hand of the Lord come upon each and everyone who is fighting death in the hospital. இயேசுவின் நாமத்தினால் அந்த மரண ஆபத்து அவர்களை விட்டு விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். In the name of Jesus I command the spirit of death to go. எல்லா ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன். Lord I pray for all the church believers and the pastors. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Lord bless each and everyone. ஒவ்வொருவரையும் பெருக பண்ணும். Lord increase them. கர்த்தருடைய மகா பரிசுத்தமான காவல் கூட இருப்பதாக. Lord let the great protection of the Lord be with them. காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க. Lord protect them and strengthen them. இரத்த கோட்டைகள் மூடுங்க. Lord cover them with your blood. ஒரு மனம் திரும்பின அனுபவத்திலே Lord give them a sense of repentance. எல்லாரும் பங்கு பெறும்படி இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. Lord give them all the grace to be a part in your coming. இவர்கள் செய்கிற பாவங்களை பாராதிருப்பீராக. Lord look at not the sins that they have committed. அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் அப்பா. Lord they are doing it without knowledge. அவர்களை மன்னியும் ஆண்டவரே. Lord forgive them. இவர்களுக்காக சிந்தின இரத்தத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. Lord think about the blood that you have shed. இவர்களுக்காக வாங்கின அடிகளை நினைத்தருளும் ஆண்டவரே. Lord think about the beatings that you took. ஒரே ஒரு சந்தர்ப்பம் திரும்ப தருவீராக. Lord give them one more opportunity. என் ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி உதவி செய்யும். Lord help my children to be saved. காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி. Lord protect them and bless them. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. In Jesus most precious name we pray. Hallelujah. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. இவ்வளவு நேரம் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருந்தோம். All this time we were listening to the word of the Lord. காலம் சமீபமாயிற்று. The time is near. தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. The kingdom of God is மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். Let us repent and accept the gospel. தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார். My dear children of God, the Lord has touched. அநேகருக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். The Lord has done great wonderful things for many. அப்படி அற்புதத்தையும் சுகத்தையும் பெற்றுக்கொண்டவர்கள் If you have received the wonders of the Lord, இந்த திரையிலே கீழே தோன்றுகிற என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். Please contact us through the telephone number that you watching. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு After a short break, நீங்கள் இந்த சாட்சிகளை இங்கே பகிர்ந்து கொள்ளலாம். You can call us and share your testimony with us. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May the Lord be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. நன்றி. Thank you. பரிபூர்ண சந்தோஷத்தை காத்துக்கொண்டு இவரே என் நேசர் என்று சொல்லுவானோ அவனே பரலோகத்திலே பெரியவனாய் இருப்பான். உலகமெங்கிலும் ஏஞ்சல் டிவி மூலமாய் இந்த நேரல் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We bring greetings to all the viewers of our Angel TV who have been watching this program from all around the world. இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நேரலையின் மூலமாய் அநேக அற்புத அதிசயங்களை செய்திருக்கிறார். Even today the Lord God would have done a wonderful work among you through this live program. அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் திட்டமும் தெளிவுமாய் பேசியிருக்கிறார். In many of your lives the Lord God would have spoken very clearly with you. அநேகருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். For many of you the Lord would have given a deliverance. அநேகரிடத்தில் வேத வசனங்கள் மூலமாய் ஆணித்தனமாய் பேசியிருக்கிறார். The Lord would have spoken very clearly with each and every one of you through the word of the Lord. உலகம் எங்கிலும் இதை பார்த்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் அநேக சாட்சிகள் இருக்கும். All the viewers all around the world there would be so many testimonies that தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காகவும் For the glory of the name of the Lord. அநேகர் பக்தி விருத்தி அடையும்படியாகவும் In order for many to increase in their faith. அநேகர் இன்றைக்கு தொலைபேசி மூலமாக எங்களுக்கு அதை தொடர்பு கொண்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறீங்க. Many of you are contacting us through the telephone and sharing that with us. இன்றைக்கு கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து நம்முடைய தேவ ஊழியர் பாஸ்டர் பால்ராஜ் மோசஸ் அவர்கள் தெளிவாய் நம்ம இடத்தில் பேசி இருந்தாங்க. Even today the servant of the Lord brother Paul Raj Moses spoke very clearly about the end time things that are going to happen. என்ன குணாதிசயங்கள் இருக்க வேண்டும்?
What are the characters that we need to have? என்ன குணாதிசயங்கள் இருக்க கூடாது என்பதை தேவன் திட்டவும் தெளிவாய் பேசி இருக்கிறார். The Lord God very clearly spoke to us at what are the things that should not be present. தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை இந்த ஒரு நேரலை மூலமாய் உலகம் எங்கிலும் பரவி இருக்கிறதை நாம் ஒவ்வொருவரும் பிரத்யட்சமாய் உணர்ந்திருக்கிறோம். We all have felt that the kingdom of Lord has gone all around the world through this program. சவுலை குறித்து சவுளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களை குறித்து தேவர் திட்டவும் தெளிவாய் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். The Lord God very clearly spoke about the things in the life of Saul to us. Many a times we have read the word of the Lord, but even today I do not know about others, but the Lord has spoken very clearly to me. இன்றைக்கு உலகமெங்கும் சாட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. காலஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க சாட்சிகளை நாம கேட்க போகிறோம். From all around the world there are so many callers who are waiting. We are going to take their calls. இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்க நீங்கள் ஒவ்வொருவரும் தயங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எங்கிருந்து பேசினாலும் சரி, இந்த திரையில் பார்க்கிற இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சாட்சிகளை பதிவு செய்யுமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். Each and everyone who are watching this program, do not wait. Pick up your phone and contact us and share your testimony. தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. Let the name of the Lord God alone be glorified. இன்றைக்கு அநேகர் வந்து இந்த குறிப்பா ஜெபிக்கும் பொழுது தேவ ஊழியர் சொன்னாங்க, இந்த பரம்பரை யாய் வருகிற வியாதிகள் சாபங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது என்று. In particular, even today, while during the prayer time, the man of the Lord said that there are many sickness that comes through generation. அது மாத்திரமல்ல, இந்த இளம் வயதிலே மரிக்கிற ஒரு சம்பவத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருந்தார். He also spoke about death that comes during our young age. அந்த நேரத்தில் அநேகர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அற்புதத்தை பதிவு செய்துமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். Many have received a miracle during that time. Please register it with us. இப்பொழுது ஒரு சாட்சி காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யார், எங்க இருந்து பேசுறாங்க, தேவன் அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை நாம் கேட்போம். ஹலோ, ஹலோ, பிரைஸ் லார்ட்ங்களா? பிரைஸ் லார்ட். எங்க இருந்து பேசுறீங்க? ரைச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன், கர்நாடகா. ரைச்சூர் டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகால இருந்து பேசுறீங்களா? ஆமா. பிரதர், எனக்கு என்ன நடந்துச்சு உங்களுக்கு? ஐயா சொல்லிட்டு இருந்தாரு, உங்க கடவுள் உங்களோடு கூட இருக்கிற உங்களை தொட போறாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு பிரசன்ஸ் என்ன தொட்ட மாதிரி ஒரு உணர்வு பாத்தீங்க. கடவுள் உங்களை தொட போறாருன்னு சொன்ன உடனே என்ன நடந்துச்சு சொல்ல முடியுமா? இந்த தடவை ஒரு உடம்பால ஒரு சில்லுன்னு ஒரு உணர்வு முதுகுவலிக்கல. This dear brother who called in from Karnataka, even during the prayer time, he could feel the chillness go through his body and he could feel the presence of the Lord. He had some back problem for a while he was at work spot. Even while the pastor was praying that all the pains related to the joints to leave, he could feel that it left him immediately. All praise and glory be to the Lord. இன்றைக்கு ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க. யார், எங்க இருந்து பேசுறாங்க கேப்போம். தேவன் அவர்கள் செய்த அற்புதங்களை நாம் தெரிந்து கொள்வோம். ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர் பட்டணத்துல பேசுறேன். என் பேர் சாரா சவிதாங்க. முழுமையா விட்டுடணும்னு முயற்சி எடுத்திருக்கிற, கொஞ்ச நாள் இருப்பேன், திருப்பி கண்டினியூ ஆயிடும். அப்படியே தொடர்ந்து இருந்துச்சு. இன்னைக்கு அவர் வந்து அதுக்கு எனக்காக நான் ரொம்ப யோசிப்பேன், இது ஏன் நம்ம தொடரும், இது விட்டுடணும் விட்டுடணும்னு யோசிச்சே இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் அவர் மூலமா அது பேசினாரு. அதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல வந்து சிறு வயதுலயே மரணம் வரும், சிறு வயதுல இருந்தே வியாதிகள், அத பத்தி ஆண்டவர் பேசினாரு. அம்மா வாலிப பிள்ளைகளுக்காக பேசும்போது எனக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்தாரு, வாலிப பெண் பிள்ளைகளுக்காக அதிகமா ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு. இந்த வசனங்களா எனக்காகவே ஆண்டர் பேசின மாதிரியே இருந்துச்சுங்க. இன்னைக்கு அவர் ஒன்னொன்னும் பேசும்போதும், இது காலையில நான் சபையில கேட்ட அதே வசனங்க இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் இவர் மூலமா எனக்கு பேசிருக்கிறார். அப்ப ரெண்டு தடவை உங்ககிட்ட பேசிருக்கிறாருல? ஆமாங்க, ஆமாங்க. டிவி சேனல் பாக்கணும்னு சொன்னீங்களே, மத்த ஏதாவது நிகழ்ச்சிகள் சீரியல் அது மாதிரி ஏதாவது பாப்பீங்களோ?
ஆமாங்க, சில நேரத்துல நான் சீரியல் பாக்குவேன், சீரியல் பாக்குவேன், அது வந்து எவ்வளவு நாளும் விட்டு இருக்கிறேன், திருப்பி திருப்பி அது வந்து எனக்கு வீட்டுல நான் ஒண்டியா இருக்கிறதுனால போர் அடிக்கிற சமயத்துல டைம் பாஸ்க்காக பாக்குவேன், பட் அது அடிக்ட் ஆயில்ல, விட முடியாம இருந்தது இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. இப்ப இந்த சிறுவயது முதலுக்கு வந்து வியாதி பலகீனம் இருந்துச்சுன்னு சொன்னீங்களே ஃபேமிலில, அப்படின்னா நான் திருமணமா எங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இங்க வந்து அப்படின்னா வாலிப வயதுல வியாதிங்க, எங்க ஏஜ்ல மரணம், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இத பத்தி நாங்க நேத்து நான் எங்க ஹஸ்பண்ட் பேசிட்டு இருந்தோம், இதுக்காக உபவாசிச்சு ஜெபிக்கணும் சொல்லிட்டு நான் எங்க ஹஸ்பண்டும் பேசிட்டு இருந்தது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம குடும்பத்துல நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, பட் ஆண்டவர் அவர் மூலமா இந்த நாள்ல எங்களுக்கு விடுதலை குடுத்தாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். பாருங்க, நேத்துதான் பேசிட்டு இருந்தீங்க, நீங்க ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாருல்ல? ஆமாங்க ஆமா. மீட்ட அந்த சிறுவயது மரணமோ வியாதி இருக்காது குடும்பத்துல. ஹல்லேலூயா. தேங்க்யூ. தேவன் திட்டத்திலும் விடுதலை கொடுத்திருக்கிறாருல்ல? தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். This dear sister Sarah, who called in from Bangalore, there were three different areas that the Lord God had touched her and dealt with her. First of all, the sister had the habit of watching television, and right when the dear brother spoke to her about this program, about this habit leaving her, she could feel that the Lord was speaking directly to her. And the second issue that they had was their death of young age and sickness that comes in a young age. She was discussing with her husband just yesterday, and today she could feel that the Lord God had spoken directly to her, and the Lord had also given her a burden to pray for the young girls. All praise and glory be to the Lord who has done this wonderful thing for this dear sister. இப்போ ஒருத்தர் காலர் லைன் வெயிட் பண்றாங்க, உங்களுக்கு என்ன சாட்சி நடந்தது, தேவன் என்ன அற்புதங்கள் செய்தார்னு கேக்கலாம். ஹலோ. ஹலோ. சோத்ரம். சோத்ரம், எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா, பொள்ளாச்சில இருந்து பேசுறீங்களா? பொள்ளாச்சில இருந்து பேசுறீங்களா? உங்க பேர் என்ன? ஆமா ஆமா. ஐயா, உங்க பேர் என்ன? ஐயா ஐயா சோத்ரம். ஐயா சோத்ரம், உங்க பேர் என்னங்க? ஐயா அன்பு டேவிட். அன்பு டேவிட். அன்பு டேவிட், உங்களுக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு? ஐயா, நான் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம ஒரு வாரமா இருந்தேன் மேடம். ஐயா, உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு, எத்தனை நாள் சரியில்லாம இருந்தது? இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா இருக்குங்க. அப்படி 6 மாதங்கள் உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு என்ன அதான் உடல்நிலை வந்து எப்படின்னா, அதாவது பாரம்பரியம் வந்து சொல்லி என்னுடைய வேதனை பயங்கரமா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க மேடம். பாரம்பரியமா வந்த ஒரு வியாதி இல்ல? ஆமா ஆமா. அதனால இப்போ சொன்ன வாதி அந்த வார்த்தை எனக்கு பயங்கரமா தொடப்பட்டேன். ஓஹோ. ஆனா சொல்லும் போது உங்களுக்கு என்ன நடந்துச்சு அந்த நேரத்துல? ஆமா 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 ஆமா. அது என்ன அற்புதம் நடந்துச்சு அந்த நேரத்துல? பூர்ண விடுதலை கிடைச்சிருக்கீங்க. அப்படிங்களா? நீங்க டிவி பாக்காம என் கூட கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா பேசலாம். அதாவது என்னன்னா, அந்த வார்த்தை என்ன தொட ஆரம்பிச்சு, அந்த வார்த்தை அந்த செய்தி எனக்கு தொட ஆரம்பிச்சு, ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைக்கு ஜெபிக்கும் போது எனக்கு பயங்கரமா தொட்டுடைய. அப்படிங்களா? அந்த வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள அந்த விடுதலை கிடைச்சு. 6 மாசமா இருந்துச்சு சொல்லுங்க வியாதி. இப்போ பரிபூர்ண சுகம் கிடைச்சிருக்கா உங்களுக்கு? This dear Anbu David, who called in from Pollachi, he was suffering with generational sickness for the past 6 months, and even during the prayer time he could feel that the sickness leave his body. All praise and glory be to the Lord who has done this wonderful thing for this dear brother. இப்போ காலர் ஒருத்தர் லைன்ல வெயிட் பண்றாங்க, உங்களுக்கு என்ன தேவன் அற்புதங்கள் செய்தார்னு கேக்கலாம். ஹலோ. ஹலோ சோத்ரம் பிரதர். சோத்ரம் அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன அப்போ வந்து அதான் எனக்கு அது ஃபீல் பண்ணும்போது ஒரு அபிஷேகம் இறங்குச்சு, ஒரு ஜெப வாஞ்சி இருந்தது. ஒரு அபிஷேகம் கிடைச்சது, ஒரு ஜெப வாஞ்சி திரும்ப புதுப்பிக்கப்பட்டிருக்குல்ல? ஆமா பிரதர். ஓகே, தேவனுடைய கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. This dear sister who called in from Chennai ICF, she could feel that the Lord covered her with a blanket of white blanket during the prayer time for a prayer life to be renewed, because she was not being able to pray properly. And during the prayer time, when the dear brother prayed that the life be renewed, she could feel that the sense of renewal by this blanket being poured upon her. All praise and glory be to the Lord for doing this wonderful thing in this dear sister's life.
தேவனாய் கர்த்தர் உலகமெங்கிலும் பார்த்து கொண்டிருந்த அனைவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார். The Lord God has done wonderful miracles in the life of each and everyone who has been watching this program. ஒரு சில யோசிச்சிட்டிருக்கீங்க, என்ன இதெல்லாம் போய் கால் பண்ணி சொல்லணுமா அப்படினு சொல்லி. Many of you are thinking, should I call and share this testimony? நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண விடுதலையும் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். When we glorify the name of the Lord, he is going to give you great and mighty wonders in your life. இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு தேவன் என்ன அற்புதங்களை செய்தார்னு கேட்கலாம். ஹலோ. முன்னாடி போதகர் மூலமா பேசினாரு. ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஒரு வெண்மேகம் வந்து என் மேல இறங்குச்சு. முந்தி ஜப வாழ்க்கையெல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? ஹலோ. ஹலோ. முந்திலாம் ஜப வாழ்க்கை நல்லா இருக்கும், கொஞ்ச நடுவுல கொஞ்சம் ரொம்ப பண்ண முடியாம ஜபம் பண்ண முடியாம கொஞ்ச நாளா இருந்துச்சுங்க பிரதர். இன்னைக்கு அவர் பேர் பண்ணும்போது நானும் ஜெபம் பண்ணேன், நான் திரும்பவும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. சரி. ஒரு வெண்மேகம் வந்து அப்படியே எனக்குள்ள இறங்குச்சு, இப்போ ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சி ஆண்டவர் எனக்குள்ள புதுப்பித்திருக்கிறாருல. வெண்மேகம் அப்படியே உங்களுக்குள்ள இறங்கணும் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? ஜெபிக்கணும். ஹலோ ஆனந்த சார். பிரைஸ் லார்ட். ஐயா எங்க இருந்து பேசுறீங்க? நம்ம மைசூர் டிஸ்ட்ரிக்ட் ஹொல்சூர்ல இருந்து பேசுறேன். மைசூர் டிஸ்ட்ரிக்ட் ஹொல்சூர்ல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க. ஐயா என்ன நடந்துச்சு இன்னைக்கு ஜெப வேலையில? ஜெப வேலையில எங்க மகனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க பிறக்கிறது மின்னே ஆண்டவர் ஊழியத்துக்காக நாம சொல்லி வச்சிருந்தோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டெடிகேட் பண்ணிட்டீங்க. யார் பையனா பொண்ணா? அப்புறமா நல்லா படிக்கலாமேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு எஸ்ஐ போஸ்ட்ல சேர்க்கலாம், டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டிருந்தேன். ஆசைப்பட்டீங்க. அதுக்கு ஆண்டவர் அந்த பாஸ்டர் கூட என்கிட்ட பேசினாரு, நீங்க ஒத்து கொடுத்தபடி நீங்க அப்படியே வேலைக்கு தான் விடணும். ஆமா. நீங்க வேலை கீழக்கெல்லாம் நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேசினாங்க பாஸ்டர். அதுதான். ஆமா பேசினாங்க இல்லையா? என்ன நடந்துச்சு அந்த நேரத்துல பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு கொஞ்சம் வயிறு கிட்ட எல்லாம் நோவுச்சு, இடுப்பு நோவெல்லாம் ரொம்ப வந்துச்சு. சரி. அப்போ ஆண்டவர்கிட்ட நான் வேணுனேன், ஆண்டவரே இந்த நோவெல்லாம் போனப்பான்னு. சரி. அதெல்லாம் சுகாச்சு பாஸ்டர். அது எத்தனை வருஷமா இருந்துச்சு அந்த வயிற்று நோவு மற்ற பிரச்சனை? எத்தனை வருஷமா உங்களுக்கு இருந்தது? எவ்வளவு நாளா இருந்தது? ஒரு மூணு நாலு வருஷமா இருந்துச்சு பிரதர். இப்போ மூணு நாலு வருஷமா இருந்துச்சா? இப்போ இந்த ஊழியத்துல இந்த பாஸ்டர் பேசக்குள்ள அதெல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட வேணுனேன். சரி. இப்போ கிளியரா நோவெல்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு பாஸ்டர். மகிமைப்படுவதாக. This dear brother who called in from the district of Mysore, even before their son could be born, they had dedicated him for the work of the Lord. But due to all the educational values and standards, his father's desire was to change him into an SI. But right now, during the message time, the Lord very clearly spoke to them to rededicate their son for the work of the Lord. And he had some stomach ailments which he had been suffering for 3 to 4 years. During the prayer time, he could feel the power of the Lord come into him, and he could feel that it has left him. All praise and glory be to the Lord who reconfirms everything to you. Amen. இப்போ ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்றாங்க, அவங்களுக்கு தேவன் என்ன அற்புதங்களை செய்தார்னு கேக்கலாம். ஹலோ. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்க இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து சங்கீதா பேசுறேன். சென்னையில இருந்து சங்கீதா பேசுறீங்களா? சங்கீதா சிஸ்டர் என்ன நடந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு?
நான் பிரேயர் பண்ணிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு உட்கார்ந்து கேட்கவே முடியாத அளவுக்கு பெயினா இருந்துச்சு. இதுக்கு ரொம்ப உட்காரவே முடியல, கேட்கவும் முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, அது சரி, நம்ம இது பிசாஸ் கொடுக்க நம்ம ஓவர்கம் பண்ணோம்னு பேசுறத கேட்டே இருக்கும் போது, நான் உங்களுக்காக ஜவுன் பண்ண போறேன் அப்படின்னு நான் பேசணும். அக்கம் பக்கத்துல மெசேஜ்ல சொன்னாங்க, அக்கம் பக்கத்தை பார்த்து நீங்க ரொம்ப விழுந்து போயிருந்தீங்க, அது உங்களுக்கு சத்துருக்கத்தை மேற்கொள்ளத்துக்கும் உங்களுக்கு ஆண்டு உதவி செய்வாங்க, மனுஷங்களை பார்க்க வேணாம்னு சொல்லும் போது நீயே தாங்க முடியாத அளவுக்கு ரொம்ப அழ வந்துருச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேயர் பண்ணும் போது உங்க ஆண்டு பின்னாடி போகாத அளவுக்கு முத்திரை போடுறாரு, நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க, உங்க மேல போர்வை போத்துறாரு அப்படின்னு சொன்னோடனே என்னால ரொம்ப குளிர்ட்டு யாரோ மேல போற போத்துற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எழுச்சிதான் பாக்கும்போது ரொம்ப அழ வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு யாரோ புது மனச குடுத்த மாதிரி எனக்கு இருந்து, நான் ஃபர்ஸ்ட்ல நிறைய பிரேயர் பண்ணுவேன், இப்ப என்னால சுத்தமா பிரேயர் பண்ணவே முடியல. ஓ, இப்ப புது இதயத்தை கொடுத்துருக்கிறாருல்ல, எனக்கு ஏதோ ஒரு புதுசா ஏதோ புது உற்சாகம் புது ஆவி கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. எல்லாத்தையும் புதுப்பித்து கொடுத்துருக்கிறாருல்ல, ரெட்டிப்பான ஜபாவியம் நிரப்பி இருக்கிறார். இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்ப என்ன விட்டு ஏதோ பாரமா இருந்தது, ஏதோ ஏதோ என்ன விட்டு போன மாதிரி இருக்கு. எல்லா பாரமும் உங்களை விட்டு விலகி போச்சு இல்ல? அல்லேலூயா. தேவனாய் நாம மகிமைப்படுவதாக. This dear sister Sangeeta, who called in from Chennai, she was unable to watch this program because she had a terrible hip pain. But she commanded the devil to leave and she was sitting and watching this program. And she could feel that the Lord spoke clearly with her through the man of the Lord that she had some problems relating to the relationship with the Lord. She could feel that the Lord has blessed her double fold and there is a great renewal that has come upon her and she's been covered with the anointing of the blanket of the Lord. All praise and glory be to the Lord who has done this wonderful thing for this dear sister. இப்போ ஒரு கால லைன்ல வெயிட் பண்றாங்க, தேவன் அவர்களுக்கு என்ன அற்புதங்களை செய்தார்னு கேக்கலாம். ஹலோ, 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 பிரைஸ் லார்ட். எங்க இருந்து பேசுறீங்க? நான் மதுரையில இருந்து பேசுறேன். மதுரையில இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்னங்கம்மா? என் பேர் வனிதா. வனிதா, சொல்லுங்கம்மா, என்ன தேவன் என்ன என்ன நடந்துச்சு உங்களுக்கு? இப்போ பிரதர் வந்து எங்க பேசினாங்க. ஆமா, நான் வேலை கிச்சன்ல வேலை செய்துட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் கவனிச்சுட்டே தான் இருந்தேன். வேலை செஞ்சுட்டே கவனிச்சுட்டு இருந்தேன். பிரேயர் வேலையில, ஆமா ஆமா, பிரேயர் பண்ற போது பாத்தீங்கன்னா அந்த எங்க குடும்பத்துல தொடர்ந்து சாபம், அதாவது வாலிப வயசுல ஆண் பிள்ளைகளே வந்து எங்க குடும்பத்துல இல்ல. ஓ, அந்த வாலிப வயசுலயே அவங்க இறந்துட்டே இருந்தாங்க. வாலிப வயசுல இறந்துட்டே இருந்தாங்க குடும்பத்துல. ஆமா, ஒரு வாழ் நல்ல வாழ வேண்டிய வயசுல எல்லாம் குழந்தைங்க பிள்ளைங்க இறந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு தாபம் எங்க அம்மா வீட்டு வழியில இருக்குது. இப்ப எங்க பிரதர் கூட கொஞ்சம் சிக்கா தான் இருக்கிறாரு. அப்படியா? நிறைய வாட்டி கிட்டத்தட்ட ஒரு 10 முறையாவது நான் வாசிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் சொன்ன மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவரை நான் கேட்காத ஒரு மெசேஜ். ஆமா, இதுவரைக்கும் யாருமே இவ்வளவு அழகா விளக்கி சொல்லி நான் கேட்டதே கிடையாது. இன்னைக்கு நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டீங்க ஐயா வாழ்க்கையில இருந்து. இல்ல, என்னென்ன காரியங்கள் சவுல்கிட்ட இருந்ததோ அதுல ஒரு சில காரியங்கள் என்கிட்ட இருக்கிறதா நான் உணர்ந்து அதை நான் சரி பண்ணணும்னு நான் தீர்மானம் பண்ணேன். ஆமென். இன்றையோட எல்லா குணாதிசயங்கள் தேவையான குணாதிசயங்கள் போச்சு உங்களை விட்டு, அப்படிதானே? பரம்பரை எடுத்தேன், பரம்பரை சாபம் முடிஞ்சிருச்சு. தீர்மானம் பண்ணிட்டு இந்த குணம் எங்க இருக்குது, அமே இதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி This dear sister Vanita who called in from Madurai, there were two important things that the Lord God had done in her life. First of all, this sister had the trouble of generational curses because of which all the young boys in their family were dying due to one reason or the other. Even right now, her own brother is lying in his sick bed. The one reason is God clearly spoke to her and she could feel that a deliverance has come.
come. And the second thing is, she has read this book of Samuel so many times, around 10 times, and she could feel that this day, today, she had got a different message from the dear man of God, and she could really feel that the Lord God had dealt with her and spoken with her about things that she has to rectify in her life. All praise and glory be to the Lord who has done this wonderful thing for our dear sister. இன்றைக்கும் இந்த சுவிசேஷக தீர்க்க தரிசன கருத்தரங்கின் மூலமாய் உலகம் எங்கிலும் அநேகர் தேவ வார்த்தையின் மூலமாய் ஜபத்தின் மூலமாய் அற்புத அதிசயங்களை பெற்றிருக்கிறீர்கள். Even today, through this prophetic evangelist meeting, everyone all around the world have received miracles and wonderful word of the Lord through this program. There are so many testimonies that are coming to us. உங்க நேரம் குறைவா இருக்கிறபடியாலே கீழதாய் பார்க்கிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய சாட்சிகளை பதிவு செய்யுமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். Because of the lack of time, we request you to send your testimonies to the email address that you can see right now running down the screen. இன்றைக்கும் தேவன் எல்லா ஊழியம் செய்கிற எல்லாருக்கும் சரி, விசுவாசிகள் சரி, இரண்டாம் கட்ட வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். Even today, for all the believers and all the servants of the Lord God has given unto you a second opportunity. தேவன் நம்மில் அன்பாய் இருப்பதை நிரூபித்து காண்பித்திருக்கிறார். The Lord God has proved that he is a loving God to us. தேவனாய் கர்த்தர் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord God has blessed each and every one of us. அடுத்த மாதம் இதே தீர்க்கதரிசன சுவிசேஷக கூடுகள் நாம் சந்திக்க போகிறோம். We are going to meet once again next month in the same prophetic evangelistic meeting. அதுவரைக்கும் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Until then, may the Lord God bless you and keep you.